இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஹாபிட்ல ஆறாவது பாட்டு, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பொறுத்தளவுல மூணாவது பாட்டு, கடைசி பாட்டு இதுதான். ஏகப்பட்ட ஆஸ்கார் அவார்டுகள் அள்ளின பாட்டு இது. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கொல்லம் குரங்கு எப்படி உருவாச்சு, அந்த குரங்கு கிட்ட எப்படி இந்த மோரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த மேட்டர் தான் ஸ்டார்டிங்லயே காமிக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேர் மீன் பிடிக்கிறதுக்காக போட்டு மேல நின்னு மீனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பெரிய மீன் ஏதோ பிடிச்சி இவனை இழுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு ஆள். அந்த ஆள் அந்த மீனை பிடிச்சி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போத்துன்னு உள்ள விழுந்துறாங்க. தர தரம் இழுத்துட்டு போயிடும். ஒரு கட்டத்துல கீழே போய் அங்கே எங்கேயும் மோதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா சகதிக்குள்ள ஏதோ மின்றத பார்ப்பான். பார்த்தா அது ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை சகதியோட எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு வெளியே வந்து நிப்பான். பக்கத்திலேயே அப்ப இன்னொருத்தர் வருவாரு. இவரோட மூஞ்சி நல்லா ஒத்து பாருங்க, அந்த கொல்லம் குரங்கோட மூஞ்சியோட ஓரளவு ஒத்து போதா, அவர் தாங்க இவர். அவர் அந்த மோதிரத்தை பார்த்ததுமே அந்த மோரம் எனக்கு கொடு அப்படின்னா அந்த மோதிரத்தை இவங்க கிட்ட இருந்து புடுங்க பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆனா இப்போ அந்த மோதிரத்துக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவன் சண்டைக்கு வரான். அவன் இன்னைக்கு என் பிறந்த நாள், எனக்கு நீ கொடுத்தே ஆனும் சொல்லிட்டு அந்த மோதிரத்தை புடுங்குறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பயங்கர சண்டை. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. ஆனா இந்த சண்டையோட ஒரு கட்டத்துல அந்த குரங்க பைய மேல இருந்து தன்னோட நண்பனை அப்படியே கழுத்தை நெரிச்சு நெரிச்சு ரொம்ப கொடூரமா ரானா வேதனையோட சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறான். தான் நண்பரோட மூச்சு நின்னு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மோதிரத்தை அவங்க வாங்க முடியுங்க. வாங்கி அதை பார்த்ததான் அவன் சொல்ற முதல் வார்த்தை, மை ப்ரெசியஸ், விலைமதிப்பே இல்லாததை நம்ம குழந்தைகளை எப்படி கொஞ்சுவோம், அந்த மாதிரி அந்த மோதிரத்தை அவன் கூப்பிடறான். இப்படி தாங்க மனுஷனா இருந்த இவனுக்கு அந்த மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரத்தை மாட்டினதுமே டப்புன்னு அவனால மறைய முடிஞ்சது. அந்த மோதிரம் அவன் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதோ சபிக்கப்பட்ட மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அந்த மோதிரம் அவனுக்கு ஒரு அப்பாற்பட்ட வாழ்நாள கொடுக்குது. எல்லா பேரும் ஒரு 100 வருஷம் வாழ்வான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கொல்லம் குரங்கு கிட்டத்தட்ட 400-500 வருஷம் இத்தனை வருடங்களை தாண்டியும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் பக்க விளைவுகள் ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரிதான் மனுஷனா இருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா குரங்கா மாறிக்கிட்டு இருக்கான். சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துல மீனை பிடிச்சு அப்படியே பச்சையா கடிச்சு தின்ன ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் முகம் அப்படியே அகோரமா மாற ஆரம்பிக்கிறது. அப்புறம் அவன் வாய் மட்டும் அப்படியே குரங்கு மாதிரி லைட்டா முன்னாடி வரும். இருந்தும் அந்த மோரத்தை விடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் முழுக்க முழுக்க அந்த கொல்லும் குரங்கா அவன் மாறுவான். இதெல்லாம் அந்த குரங்கு நினைச்சு பாத்துட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா புரோடவும் சாமும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்ல, அவங்களும் அந்த குரங்கு உசுப்புது. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு அவங்க உசுப்பிட்டு கூட்டு போறாங்க. புரோடோக்கு பசிக்குமே சொல்லிட்டு மிச்சம் எதிரி இருந்த அந்த பிரெட் எல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றான். நீ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை சாம சாப்பிட சொன்னா எனக்கு பசிக்கலங்கிறாரு சாம. எதுக்காக அப்படின்னு கேட்டா, திரும்பி அவங்க அந்த மோரத்தை அழிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா, சோ ரிட்டனுக்கு சாப்பாடு தேவையுன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரெட் எல்லாம் சாப்பிடாம வச்சிருக்காங்க. திரும்பி வர்ற ஐடியா நினப்பு சாமுக்கு இருக்கு, ஆனா புரோடோக்கு அது இல்லங்க. கொஞ்சம் கொஞ்சமா புரோடோவும் அவனோட பலத்தை இழந்துகிட்டே இருக்கு. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பிரம்மாண்ட போர்ல நம்ம ஹீரோ ஏரகான், மந்திரவாதி காண்டால்ஃப், லிகோலஸ் நமக்குள்ள எல்லா பேரும் ஜெயிச்சிட்டு மன்னரோட எதுக்கு ஒரு எட்டு போய் மந்திரவாதி சாருமானோட கோட்டையை பார்த்து வந்தலாம் சொல்லிட்டு இந்த பக்கத்துல வராங்க. ஆனா அங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு ரவுடி பேபிஸும் அருமையா அந்த மரங்களோட ஹெல்ப்னால அந்த இடத்தையே அடிச்சு தம்சம் பண்ணிருக்கானுங்க. இங்க ஹாயா சரக்கடிச்சுக்கிட்டு புகைய போட்டுக்கிட்டு இருக்க, டேய் ராஸ்கல்ஸ், உங்களை காப்பாத்தணும் சொல்லிட்டு நாங்க வந்துகிட்டு இருந்தா நீங்க என்னடா இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு நமக்குள்ள. யாரு நம்ம மலக்குள்ள கேக்குறாப்ல. ஆமா வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அவங்களும். என்னடா வெற்றி அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருதுதான் அந்த மரங்களை பயன்படுத்தி இங்கேயும் ஒரு போர் நடந்திருக்கு, அந்த போர்ல நம்ம பசங்க ஜெயிச்சிருக்காங்கிறதா எங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் அந்த மரங்களோட தலைவர் பாப்பில அவரும் வாங்க வாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், இன்னும் கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த வெள்ளையா ஒரு மந்திரவாதி மேல இருக்கான்ல சாருமான், அவனை தான் ஒரு கை பாக்கணும், நீங்க வந்துட்டீங்கல்ல நீங்களே அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லுது அந்த மரம். பார்த்தா சாருமான் மேல அந்த கோபுரத்துக்கு மேல இருந்து பாக்குறாங்க, திமுறா பேசுறான். இன்னும் அவனுக்கு திமுரு இறங்கின மாதிரியே தெரியல. அந்த ஆளுகிட்ட அந்த உலக உருண மாதிரி உன வச்சிட்டு இருப்பான் பாத்தீங்களா, உலகத்துல என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவனால அதை பார்க்க முடியும். ஆனா அது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திர பொருள், அதை பயன்படுத்தினா பின் விளைவுகள் அதிகமா இருக்கும். இருந்தாலும் சாருமான் தெரிஞ்சுகிட்டே அதை பயன்படுத்துற. அந்த கிரேட் ஐ ஒரு கோபுரத்துக்கு மேல கண்ணு மாதிரி ஒண்ணு நெருப்ப மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம சௌரான் வில்ல. அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பலம்ல பலத்துல எடுத்துக்கிட்டா அவன் தான் இன்னும் பயங்கரசாலி பலசாலி, அவன் முன்னாடி உங்களால எதுவும் செய்ய முடியாது, அவனோட அடுத்த பிரம்மாண்ட படவரும் உங்களை ஒரு கை பாக்கும் அப்படின்னு கத்துறாரு மந்திரவாதி சாருமா. எல்லா பேரும் சாக போறீங்கடா மானிட பதர்களே அப்படின்னு கத்துறாரு அவர். மந்திரவாதி காண்டால், நான் சொன்ன எல்லாமே சத்தியம், நடக்க போதுன்னு உனக்கும் தெரியும்ல, தெரிஞ்சும் அது எல்லாத்தையும் தாண்டி விதிய மாத்துறதுக்காக அதோ அந்த ஹீரோ ஏரகான தூக்கிக்கிட்டு நீ தெரியுது, அவன காண்டாரோட மன்னராகணும்னு பாக்குற, அவனோட அப்பனுக்கு அப்பனுக்கு அப்பன் அவன் வில்லன் சாரானோட விரல்ல இருந்த அந்த மோதிரத்தை வெட்டி எடுத்தவனா இருக்கலாம், வில்லன் சாரான கொன்னவனா இருக்கலாம், அதுக்காக அவனோட வாரிசுல வந்த இவன் மறுபடியும் அவனை கொல்லுவான்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு பேசுறாப்ல நம்ம மந்திரவாதி சாருமான். நீ இவங்களை கூட்டிட்டு போற அந்த பாதையில இவங்க எல்லாருக்கும் மரணம் தான் நிச்சயம் அப்படின்னு பேச நம்ம மலைக்குள்ளர் காண்டாரு வள வளன்னு பேசிட்டு இருக்கான், அவன் வாயிலே ஒரு அம்பு விடு அப்படின்னு சொல்ல லிகோலஸும் அம்பு எடுக்க போறாங்க. அப்ப நம்ம காண்டால் தான், வேண்டா சாருமா நீ பண்ண பாவமெல்லாம் போதும், இப்பயும் ஒண்ணும் தப்பு இல்ல, திருந்தி எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்ல. வா மன்னிக்கிறோங்கிறாரு. உங்க மன்னிப்பு யாருக்கடா வேணும்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு தீ பிளம்பெடுத்து நம்ம மந்திரவாதி காண்டாஃப் மேலேயே விடுறாருங்க. தீ அப்படியே பத்தி எரியுது, நம்மால் செத்துருவாருன்னு பார்த்தா அந்த தீ எல்லாம் அவரை எதுவுமே செய்யலங்க. ஒரு மந்திர கவசத்தினால அதை கட்டுப்படுத்துறாப்ல. இன்னும் நீ அடங்க மாட்டேங்கிற இல்ல, மந்திர கோல் இருக்கிற திமிர்ல தானே பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மந்திர கோல் உடையட்டும் அப்படின்னு சொல்ல அவரோட மந்திர கோல் டப்புன்னு தெரிக்கிடுங்க. அவ்வளவு சக்தி வந்துருச்சு நம்ம காண்டாஃப்க்கு. சாருமான் பார்த்து மிரண்டு போறான். அதே சமயம் பின்னாடி நம்ம ஜால்ரா இருப்பான். அந்த ஜால்ரா நம்ம மன்னருக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவன் தாங்க, பழசெல்லாம் மன்னிச்சிடண்டா, நீ கண்டிப்பா இவங்களோட மந்திர கட்டல இருந்துகிட்டு தான்
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப இப்பயும் ஒண்ணு கெட்டு போல நீ தாராளமா எங்க கூட சேர்ந்துக்கலாம் திருந்தி வா அந்த சாருமான் தான் உன்ன ஒரு அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கான் அவனை விட்டு விலகி வா அப்படின்னு சொல்ல அதுக்கு சாருமானோ இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த நாயை கால நக்கிட்டு திரியுற இந்த நாயை போய் நீங்க கூப்பிடுறீங்களா உங்களுக்கு எல்லாம் இது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு மந்திரவாதி சாருமான் கொஞ்சம் ஓரா திட்டுவாப்ல திட்டும் போது அந்த ஜால்ராக கொஞ்சம் ஓரா திட்ட ஜால்ராக்கு செம காண்டாயிருங்க உடனே கையில இருக்கிற கத்தி எடுத்து சும்மா கழுத்திலேயே ஒரு குத்து இன்னொரு குத்து குத்த போக கீழே லிகோலஸ் ஒரு அம்பு எடுத்து அந்த ஜால்ராவை அம்பு விட்டு கொண்டுடுவாங்க குத்தப்பட்ட நிலைமையில மேல இருந்து அந்த சாருமான் அப்படியே பொத்துன்னு கீழே விழுவான் பாருங்க கீழே ஒரு சக்கரமாய சுத்திக்கிட்டு இருக்கும் அதுலயே நச்சுன்னு விழுந்து ஒரு அகோர சாவனுக்கு அந்த சக்கரம் கீழே விழுந்த போர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கும் அப்படியே செத்து போய் கீழே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி ரொம்ப கோரமா சாவாங்க அதே சமயம் அவங்க கிட்ட இருந்துச்சுல ஒரு உலக உருண்டை அது பொத்துன்னு கீழே விழுந்துரும் அதை நம்ம காண்டாலும் வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்க இருந்து இந்த பசங்களையும் கூட்டிக்கிட்டு ரோஹன் நாட்டோட தலைநகரத்துக்கு வந்துடுறாங்க அரண்மனையில எல்லா பேரும் நல்லா சரக்கடிச்சு என்ஜாய் பண்றாங்க வெற்றிய கொண்டாடுறாங்க அதுல நம்ம லிகோலஸும் அந்த மலைக்குள்ளனும் போட்டி வச்சுக்கிறாங்க என்ன தெரியுமா போட்டி யாரு அதிகமா சரக்கு சாப்பிட்டுட்டு கெத்தா நிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் போட்டியா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சரக்கடிச்சுட்டு இருப்பாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த பெரியப்பா பொண்ணு நம்ம ஹீரோ ஏரகான் கூட கொஞ்சம் ஒட்டி உரசி பழகிறத பார்த்துட்டு மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம்னு ஃபீல் பண்றாரு இன்னும் இவங்க அந்த சரக்கடிச்சுக்கிட்டு போட்டிய கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்திக்கிட்டு தாங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மலைக்குள்ளர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாம அப்படியே போதையில பொத்துன்னு கீழே விழுவாரு அதே சமயம் நம்ம லிகோலஸ் இப்பதான் ஏதோ லைட்டா போதையற மாதிரி இருக்கு அப்படின்னு ஏன்னா அவன் எல்ஃபினத்தை சேர்ந்தவன் இல்லையா எதுவா இருந்தாலும் நிறைய அதிகமா தேவைப்படும் அதிக போதைய தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் அவங்க கிட்ட இருக்கும் அப்புறம் பசங்க எல்லாம் ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு விட்டு எல்லா பேரும் அந்த அரண்மனையிலேயே படுத்திருப்பாங்க நம்ம காண்டால்ஃப் அந்த உலக உருண்டையை யாரும் எடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா துணியை வச்சு மூடி கட்டி பிடிச்ச மாதிரியே படுத்து கிடப்பார் ஆனா என்ன கண்ணை திறந்துகிட்டே படுத்து கிடப்பார் அந்த ரவுடி பாய்ஸ்ல ஒருத்தன் அந்த உலக உருண்டையை பாக்கணும்ன்ற ஆசையில இங்க வந்து அவர்கிட்ட ஒரு ஜக்க வச்சுட்டு அந்த உலக உருண்டையை புடிங்கிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பாங்க 10 செகண்ட் தான் அந்த உலக உருண்டை வழியா வில்லன் சாரான் அவன் இந்த பையனை ஏதோ ஆட்கொள்றாங்க இந்த உலக உருண்டையை வச்சு ரெண்டு பேரும் ஏதோ கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ஆனா இவன் துடிக்கிறாங்க அந்த கம்யூனிகேஷனை தாங்க முடியாம துடிக்கிறான் கொஞ்ச நேரத்துல அப்படியே கோமால கிடக்குற மாதிரி கிடப்பாங்க எல்லா பேரும் வந்துருவாங்க காண்டால் தான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி அந்த வேலை காப்பாத்துவாரு அவன் முழிச்சதுமே என்ன மன்னிச்சுக்கங்க காண்டால்ஃப் அப்படிங்கிறான் என்ன பார்த்த என்ன பார்த்த அப்படின்னு நம்ம மந்திரவாதி காண்டால் கேட்க ஒரு வெள்ளை கலர் மரத்தை பார்த்தேன் அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அந்த வெள்ளை கலர் மரம் ஜென்ரலா எங்க வளர்ந்துருமா வெள்ளை மாளிகை எங்க இருக்கு காண்டாரோட தலைநகரத்துல மேல இருக்கும் மொட்டமாடியில அப்போ காண்டார் நகரத்தின் மீது நம்ம வெள்ளை சாவரான் படையெடுத்து வரப்போறான் அப்படிங்கறத இவரு தெரிஞ்சுக்கிறாருங்க அதை தடுக்கணும் அவங்க கிட்ட இந்த மேட்டரை சொல்லணும் இது நம்மால அந்த வில்லன் சாவரான் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதே மாதிரி வில்லன் சாவரானோ இந்த சின்ன பையன் கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன்ல கலந்துருப்பான்ல நீ ஏதாவது அவனுக்கு சொன்னையா ஏதாவது நீ அவன் மைண்ட்ல யோசிச்சு அதை அவன் பார்த்தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம மந்திரவாதி காண்டால் கேட்க இல்ல 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 நான் ஃப்ரோடோவை பத்தியோ அந்த மோதிரத்தை பத்தியோ எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல என்ன நம்புங்க அப்படிங்கிற அந்த பையன் ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அந்த சாரான் மேபி மோதிரம் இந்த பையன் கிட்ட தான் இருக்குன்னு கூட இப்ப நினைச்சிருந்திருக்கலாம் எது எப்படியோ இந்த பையன் இப்போ கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டான் அதே மாதிரி வில்லன் சாவரான் அவனோட படையை அனுப்பி காண்டா நகரத்தை தாக்க போறான் அப்படிங்கிற மேட்டரை அங்க போய் சொல்லணும் சொல்றதுக்காக மந்திரவாதி காண்டால்ஃப் இங்க இருந்து கிளம்புறாரு அந்த நாட்டை வான் பண்றதுக்காக போறாரு கூடவே அந்த பையலையும் கூட்டிட்டு தாங்க போறாப்ல ரவுடி பாய்ஸ் இப்ப தனித்தனியா பிரிஞ்சிடறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஏரகானோட காதலி அந்த பழைய காதலி இருக்கால அவ ஏதோ சாவே இல்லாத நிலத்துக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவ அப்படி போய்கிட்டு இருப்பா அப்படி போகும்போது ஒரு சின்ன பையன் அங்கே இங்கேயும் ஓடுறத பாப்பா எதிர்காலத்தை ஓரளவு இவங்களால கணிக்க முடியும் சின்ன சின்ன காட்சிகளா அவங்களுக்கு தெரியும் அதுல இவளுக்கு தெரிஞ்சது தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அப்பா கிட்ட ஓடி வந்து என்னது எனக்கு குழந்தை பிறக்க போகுது நான் ஏரகான கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதெல்லாம் எதிர்காலத்துல நடக்க போது இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் இதை ஏன் என்று மறைச்சிங்க டாடி அப்படின்னு அவங்க அப்பாவை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவரு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் கூட வாழ்ந்தேன்னா உனக்கு சாவு நிச்சயமாயிடு நீ சாதாரண மனுஷி ஆயிடுவ ஒரு அப்பனா உன்ன காப்பாத்த வேண்டாமான்னு சொல்ல ஏரகான் கூட வாழாம நான் 1000 வருஷம் 10000 வருஷம் வாழ்ந்து எனக்கு பிரயோஜனம் இல்ல அவன் கூட வாழ்ந்து ஒரு 10 வருஷத்துல செத்தா கூட எனக்கு அதுதான் சந்தோஷம் சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வில்லன் சாவரானோட விரல்ல மாட்டியிருந்த அந்த மோதிரத்தை ஒரு கத்தியால வெட்டி எடுத்திருப்பாங்க இல்ல அந்த கத்தி கூட துண்டு துண்டாக அந்த கத்தி எடுங்க அந்த கத்திய மறுபடியும் ஒண்ணு சேருங்க ஒரு அழகான கத்தியா உருவாக்குங்க அந்த கத்திய கொண்டு போய் என் காதலன் நம்ம ஹீரோ ஏரகான் கிட்ட கொடுங்க அவன்தான் அடுத்து காண்டாருக்கு மன்னராகணும் அவங்கிட்ட தான் இந்த கத்தி போய் சேரணும் அவனும் நானும் கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றதெல்லாம் விதி அதுதான் நடக்க போகுது அப்படின்னு பேசுறாங்க உடனே அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சு கிடக்கிற கத்திய மறுபடியும் மெருகேத்தி உருக்கி இன்னொரு கத்திய உருவாக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்மால அந்த வெள்ளை குதிரையில அந்த வெள்ளை மாளிகைக்கு அந்த வெள்ளை நகரத்துக்கு காண்டாரோட தலைநகரத்துக்கு போறாரு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்களா இந்த மாளிகை அங்க போகும்போது அந்த பையன் தெரியும்
அவர் அந்த அரக்கிங்க கையால அம்புல குத்தப்பட்டு செத்தாரு, மூணு அம்புகள் குத்து அவர் இறந்தாருன்னு மேட்டர் சொல்றாங்க. அதுக்கு பதிலா என்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சேவையா செய்யணும் ஆசைப்படுறேன், என்ன வேலைக்காரனாவோ அடிமையாவோ ஒரு வீரனாவோ எப்படி வேணாலும் என்ன பயன்படுத்திக்கங்க, ஐ எம் அட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு காலைல விழுகிறார். காண்டால்ஃப் அந்த பையில தட்டி எழுப்புறாப்ல. அதுக்கப்புறம் வந்த மேட்டர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட வரப்போது உங்க மேல போத்தெடுக்க போகுதுன்னு சொல்ல, ஆமா வரத்தான் போகுது, எல்லா பேரும் சாகத்தான் போறோம், இதுக்கப்புறம் என்ன செய்யங்கிறான் அந்த மண்ணை. அவன் முட்டா போய் தாங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். இங்கதான் அந்த ரவுடி பாயில ஒருத்தவன் அவன் கனவுல பார்த்து அந்த வெள்ள மரத்தை காமிக்கிறான், இதுதான் அந்த மரம். எப்ப இந்த மரத்துல பூ பூக்குதோ அப்பதான் இந்த நகரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்போ பட்டு போய் கிடக்குங்க, அப்ப இந்த நகரமும் பட்டு போன மாதிரிதான் இருக்கும். அதே சமயம் ரொம்ப தூரத்துல வெள்ளை சாரான் இருக்கான் இல்லையா, அந்த இடத்து பக்கத்துல ஏதோ ஒரு பிரமிப்பு நடக்குது, வானமே ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு நைட்டு கூட நம்ம மந்திரவாதி காண்டால்ஃபும் அந்த பையன் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போதா அப்படின்னு விசாரிச்சா, ஆமா ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்க போதான். ஒரு பக்கம் அந்த வெள்ளை சாரான் ஒரு பிரம்மாண்டமான படைய இந்த காண்டா நகரத்தை தாக்குறதுக்காக அனுப்புவான். கடல் வழியா கூட இங்க பக்கத்துல வந்து சேர முடியும் துறைமுகத்துக்கு. அங்க பார்த்தா மனுஷங்க அவங்களோட அடிமைகள் இருப்பாங்க இல்ல, அவங்களை கடல் வழியா அனுப்பி வைக்கிறான். இது போக ராட்சச சைஸ்ல இருக்கிற யானை படையும் இருக்கு அவங்க கிட்ட, அதுவும் வந்து இவங்களை தாக்கும். எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் வருத்தப்படுறாருங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அந்த குரங்கோட ஹெல்ப்னால மோடர் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. இங்க ஒரு பெரிய கோட்டை இருக்குங்க, அந்த கோட்டையை கடந்து போயிட்டா உள்ள போயிடலாம், அந்த எரிமலைக்கு போயிடலாம். ஆனா இவங்க மேல இருக்கிற ஒரு குகையில ஒரு மலை மேல ஏறி குகைக்குள்ள போய் கொல்லப்புறத்து பக்கமா உள்ள நுழையணுங்கிறதா அவங்களோட பிளான். ஏன்னா வாசல்ல போய் கதவை தட்டினா வந்து வாயிலே அடிப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் அப்படி போக பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ள அந்த மோதிரத்தை வடி கழுத்துல மாட்டிட்டு இருக்கிறதுனால அவன் அதோட வசத்துக்குட்பட்டு அவன் அடுக்க நேரா அந்த கோட்டச்சவரை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். வாசல் பக்கம் போறான், ஐயோ அந்த பக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் ஓடி போய் அவனை கூப்பிட்டு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு மலை மேல ஏறுவாங்க. அதே சமயம் அந்த கோபுரத்துக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சங்க வானத்துல போய் மோதும். என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு டிராகன் பறந்து வருதுங்க. அந்த டிராகன் மேலதான் அந்த விச் கிங்னு சொல்லுவோம்ல, மந்திர அரசன் அப்படின்னு, சூனியக்கார அரசன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பேன் பாத்தீங்களா, அந்த ஒன்பது அடிமைகள்ல மிகச்சிறந்த அடிமை அரசன் வந்தான். அவன் டிராகன் மேல ஏறி ஜம்னு வராங்க. மேல உட்காந்து ஆ அப்படின்னு கத்த கீழே படையெடுப்புக்காக அவனோட ராணுவம் அங்க இருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிக்குது. நூத்து கணக்கில் இல்ல ஆயிரக்கணக்கில் படைகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்து மிரண்டு போறாங்க. சரி படைகள் எல்லாம் வெளியே போகுது, நம்ம இந்த குகை வழியா போயிடலாம் அப்படின்னு இவங்க குகைக்குள்ள போவாங்க. பட் அதுக்குள்ள அந்த குரங்கு அதோட பார்வையை கொஞ்சம் வெள்ளத்தனமா இருக்க என்ன ஏதுன்னு நம்ம சாமு விசாரிக்கிறாங்க. இந்த குரங்கு ஏதோ பிளான் பண்ணுது, நம்ம பசங்க கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை பிடுங்க பாக்குது, அதை நம்ம சாமு தட்டி கேட்பான். பட் நம்ம ஃப்ரோடோவோ தான் நண்பனை நம்புறதுக்கு பதிலா அந்த குரங்க நம்புறான். மோதிரத்தை தான் நண்பன் சாமு தான் பிடுங்க போறான்னு நினைக்கிறான். அதே சமயம் அந்த பக்கத்துல மனிதர்கள் வாழக்கூடிய காண்டா நகரத்தோட துறைமுக பகுதி இங்க அவனை காமிக்கிறாங்க. இவ யாரும் தெரியுதுல்ல, காண்டாரோட இளைய இளவரசன் வந்தா, மூத்த இளவரசன் தான் செத்து போயிட்டான் இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே, அவனோட தம்பி. அவன் இங்க படகு வழியா வர்ற அந்த அரக்கர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். துறைமுகத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டைங்க. இங்க நூத்து கணக்கான தான் நம்ம காண்டாரோட வீரர்கள் இளையோ இளவரசன் கூட இருக்காங்க. ஆனா வர்றவங்களோ ஆயிரக்கணக்கில் படகுலையும் வந்து சேர்றானுங்க. அந்த படகுல ஒரு பன்னி வாயா இருப்பாங்க, இவன் தான் இந்த ஒட்டுமொத்த படைக்கும் படை தளபதி. ரெண்டு படகுகளுக்கு நடுவில் பயங்கரமான சண்டை. இப்போ நம்ம காண்டார்ல மந்திரவாதி காண்டால்ஃபுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, மன்னர் கிட்ட போன டயலாகவே கேட்டிருப்பாப்ல, நீ உதவி கேளு, வரப்புற ராணுவத்துல உன்னால சமாளிக்க முடியாது, காண்டார் மாதிரியே அந்த பக்கத்துல ஒரு நகரம் இருக்கு இல்லையா, ஒரு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட பேர் என்ன, ரோஹன், அந்த ரோஹன் நாட்டோட மன்னர் கிட்ட நீ உதவி கேளு அப்படின்னு பாப்பல. பட் அவன் அதெல்லாம் உதவி கேட்க முடியாது, ரோஹன் நாடு தான் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு அப்படி அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு அந்த பைத்தியக்கார மன்னன். அவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு நாடு ரெண்டு பக்கத்துல இருக்கு, ரெண்டுமே தோழமை நாடுகள், ஒரு நாடு ஆபத்துல இருக்குன்றத இன்னொரு நாட்டுக்கு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, பொதுவா ஓலை அனுப்பலாம் வீரர்கள் கிட்ட கொடுத்து, இல்ல காக்கால புறால எல்லாம் ஓலையில கட்டி அனுப்பலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ, என்னதா இருந்தாலும் மணிக்கணக்காவது ஆகும். ஆனா நம்ம பசங்க சில வினாடிகள்ல உதவி தேவைங்கிறத இன்னொரு நாட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பர் செட்டப் ரெடி பண்ணிருப்பாங்க. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க, இன்னொரு நாட்டுக்கு உதவி கேட்கணும்னா இங்க ஒரு பெரிய விறக கட்ட மாதிரி ஒன்ன உச்சியில அடிக்க வச்சிருப்பாங்க, அதை எரிச்சு விடணும், அங்க தீ எரிஞ்சா உதவி தேவை அப்படிங்கறது அர்த்தங்க. ஆனா மன்னர் அதை வந்து கண்டிப்பா எரிக்க கூடாது, உதவி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி வச்சிட்டாரு. அதனால வீரர்கள் அதை எரிச்சு உதவி கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம ரவுடி பாய்ஸ்ல சின்னப்பா இருப்பான்ல, அவனை அனுப்பி வச்சிருப்பாப்ல. அவன் லைட்டா மேல ஏறி போய் மேல அந்த விறக கட்டைக்கு மேல இருக்கிற அந்த மன்னனையை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே தீயும் பொருத்தி விட்டுறாங்க. தீ குபு குபுன்னு எரியுது. இங்க தீ இருந்ததுமே இங்க இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு மலை இருக்கும், அங்கேயும் விறக கட்டையோட சில வீரர்கள் இருப்பாங்க, அவங்க தீ எரிப்பாங்க, அதுக்கடுத்து தீ எரிப்பாங்க, அதுக்கப்புறம் தீ எரிப்பாங்க. இப்படி எவ்வளவோ கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் அந்த தீ வெளிச்சம் தான் அவங்களுக்கு இருக்கிற சிக்னல். அதை பார்த்து 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 அடுத்த ஆட்கள் அடுத்த ஆட்கள் தீ பொறுத்த கடைசியா ரோஹன் நாட்டில் அந்த தீயை நம்ம ஹீரோ அரகான் பார்த்துறாங்க. பார்த்துட்டு காண்டார் நம்மளோட உதவியை கேட்குதுன்னு மன்னர்கிட்ட ஓடி வந்து சொல்லுவான். அதுக்கு மன்னரும் கண்டிப்பா காண்டாருக்கு நம்ம உதவுவோம் அப்படிங்கிற படைகள் தயாராகுதுங்க. ஆனா இந்த படைகள் எல்லாத்தையும் திரட்டி போகணும், சுத்தி ஊத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் வீரர்களை கூட்டிட்டு வரணும், ஒரு மூணு நாள் ஆகும் இந்த மாதிரி படைகள் எல்லாத்தையும் திரட்டி காண்டா நகரத்துக்குள்ள போறதுக்கு. முதல் இந்த தலைநகர்
தலைநகரை காலி பண்ணி எல்லாரும் இங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ஒரு பெரிய முகாம ரெடி பண்றாங்க. ஒரு நாள் தூரத்துல அந்த முகாம் ரெடி ஆகிட்டு இருக்கான். அங்கதான் சுத்தி பத்தி இருக்கிற எல்லா தேசத்துல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் ஆட்கள் ஒன்று சேருவாங்க. அங்க மீட் பண்ணலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் துறைமுகத்துல நம்ம பசங்களால தாக்கு பிடிக்க முடியலங்க. அங்க இருந்த அரக்கர்களை ஓரளவு சமாளிச்சாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா வானத்துல ஏகப்பட்ட டிராகன்ஸ், அந்த டிராகன்ஸ் மேல அடிமை அரசர்கள் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல குதிரையில வந்தவங்க இப்போ டிராகன்ல வர ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. அவங்கள சமாளிக்க முடியாம நம்ம பசங்க ரொம்ப வேகப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த டீம்ல நம்ம பசங்களோட படையில ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருப்பாப்ல, இளைய இளவரசனுக்கு அடுத்த படை தளபதி வருதான். அவர் அங்க அடிபட்டு கிடக்க அரக்கர்களோட படை தளபதி வராங்க. அந்த பன்னிமுஞ்சி வாயன் வரான். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, ஊனமானவர்களுக்கும் மதிச்சு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. படை தளபதி பறவையும் கொடுத்திருக்காங்க. இவருக்கு ஒரு கை ஒரு ஊனம், ஒரு காலு ஊனம். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அரக்க படைக்குமே அவர் தாங்க படை தளபதி. எப்படி இருக்காரு பாருங்க, கொண்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா துறைமுகத்துல இருந்து உசுறு தப்புன இந்த காண்டாரோட இளைய இளவரசரும் அவன் கூட இருக்கிற வீரர்களும் அப்படியே தெரிச்சு ஓடி வருவாங்க. குதிரையில குடுகுடு குடுகுடு வருவாங்க. அதே சமயம் வானத்துல இருந்து அந்த டிராகன்ஸ் இவங்களை உசுரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. விரட்டி விரட்டி கொண்டுகிட்டு இருக்கு. அவங்களை காப்பாத்துறதுக்காக, தப்பிச்சு வர அந்த வீரர்களை காப்பாத்துறதுக்காகவும், இளைய இளவரசனை காப்பாத்துறதுக்காகவும் நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் ஒத்த ஆளா அப்படியே நேரா போவாருங்க. தனி ஆளா இவர் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியலன்னு பார்த்தா, அந்த டிராகன்ஸ் பறந்து வர இடமெல்லாம் பாருங்களேன், வானம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வெளிச்சம்னாலே கண்டாலே பிடிக்காது, அதுகளோட சக்தி குறைஞ்சிரும். அதனாலே நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் என்ன பண்றாரு, அவரோட மந்திர கோள்னால ஒரு சூரிய வெளிச்சத்தை அந்த இடத்துல உருவாக்க உடனே அந்த டிராகன்ஸ் எல்லாம் அங்கிருந்து பறந்து ஓடிடுங்க. ஒரு வழியா தப்பி வந்த இந்த வீரர்களை காப்பாத்தியாச்சு. வீரர்களும் ஒரு வழியா உள்ள வந்துறாங்க. இளைய இளவரசனை இவன் பாக்குறான். அந்த இளைய இளவரசனும் இந்த குள்ளனை பார்த்ததுமே ஒரு மாதிரியா ஷாக்காராரு. அதை நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் புரிஞ்சுக்கிட்டு, நீ பாக்குற முதல் நிலக்குள்ள இவன் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், நடுவில் நீ யாரையாவது மீட் பண்ணியான்னு கேட்க, ஆமா துறைமுகத்துல ஒரு ரெண்டு பேரை பார்த்தேன், ஃப்ரோடோ சாமன் வந்தாங்க, அவங்க கிட்ட அந்த மோதிரம் இருந்தது, அவங்கள நான் போக விட்டுட்டேன், அந்த எரிமலைக்கு போக சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் உசுரோட இருக்காங்க, அந்த எரிமலை கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு நம்ம மந்திரவாதிக்கும் அந்த குள்ளனுக்கும் தெரிய பசங்களுக்கு சந்தோஷங்க. அப்புறம் இளைய இளவரசன் மன்னரை பார்க்க போறாரு. மன்னர் இப்ப செம காண்டுல இருக்காரு. ஏன்னா அந்த மோர இவங்க கிட்ட கிடைச்சது, அந்த பையன் இவங்க கிட்ட கிடைச்சான், ஆனா அவங்கள போன பாட்டுல தப்பிக்க விட்டான் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க செமையா திட்டுறாப்ல. உங்க அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் அந்த மோர என் கிட்ட இருந்திருக்கும் அப்படின்லாம் திட்டுறாரு. இவனை மதிக்கவே மாட்டாப்ல, சேர்த்துக்கவே மாட்டாப்ல, அப்ப மேல இவருக்கும் கோபம் வருத்தம். இருந்தாலும் என்ன பண்றது, அப்பனாவும் மன்னராவும் போயிட்டானே. அதுல ஒரு கட்டத்துல அந்த மூத்த பையன் சாரதுக்கு பதிலா பேசாம நீ போய் செத்து இருந்திருக்கலாம், என் பையன் என்கிட்ட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவரு மூத்தவன் மூத்தவன் தான் உசுர விட்டாரே தவிர இவனை மதிக்கவே இல்லைங்க. இப்ப என்ன என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டா, என்னோட பையனா இருந்திருந்தா இந்நேரம் நீ அந்த துறைமுகத்துல இருந்து ஓடி வந்திருக்க மாட்டேன், துறைமுகத்தை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருந்திருப்ப, என் பையனா இருந்தா மறுபடியும் போ, அந்த துறைமுகத்தை கைப்பற்று அப்படின்னு சொல்றாரு. ஐயோ பாவம், இவன் மறுபடியும் போனானா செத்துருவானே அப்படின்னு நமக்கே பரிதாபம் இருக்கு, ஆனா மன்னருக்கு அப்பனுக்கு பரிதாபம் இல்லை. அந்த பக்கம் பார்த்தா மன்னர்கிட்ட நமக்குள்ள அவரோட மெய்க்காவல் படையில ஒரு வீரனா சேர்ந்திருக்கானா, அவனுக்கு பதவி பிரமாணம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த பக்கத்துல அந்த கொல்லம் குரங்கு இன்னும் இந்த ராணுவத்தை அரக்க ராணுவத்தை சில நூறு பேரால என்ன பண்ண முடியும், ஐயோ பாவம், படு வேகமா அந்த பக்கத்துல நம்ம பசங்க போவாங்க. ஆனா எதுக்கு இருக்கிற அம்புகள் நூத்து கணக்குல ஆயிர கணக்குல பறந்து வர அந்த அம்புகளுக்கு இரையாகி போன வேகத்துல இந்த வீரர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த பக்கத்துல பார்த்தா மூணு நாள் டிராவல்ல ஒரு நாள் டிராவல் பண்ணி அந்த முகாமுக்கு வந்து சேர்ந்துறாங்க. முகாம்ல பார்த்தா இங்கேயும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் சேர்றாங்க. ஆனா டோட்டலா பார்த்தா ஒரு 5000 வீரர்கள் தான் இப்ப இறக்கிருக்காங்களா, இது பத்தாதே அப்படின்னு மன்னர் வெட்டப்படுறாரு. அதே சமயம் அங்க இருக்கிற மலையில ரெண்டு மலைக்கு நடுவுல சின்னதா ஒரு கேப் இருக்குங்க. அந்த கேப்புக்கு பக்கத்துல இருக்கிற குதிரைகள் எல்லாம் அலருது. என்ன அப்படின்னு விசாரிச்சா, இந்த மலைக்குள்ள நிறைய ஆவிகள் இருக்கு, அதுக்குள்ள போனவங்க யாருமே உசுரோட வந்தது இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற வீரர்கள் பேசிக்கிறாங்க. அங்க என்னன்னு பார்த்தா அந்த ரவுடி பாய்ஸ்ல ஒருத்தவன் நானும் போர் புரிவேன் சொல்லிட்டு கவசம் ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு சண்டை பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க முக்கியமான பொறுப்புல இருப்பாள் ஒருத்தவரு, அந்த குதிரைப்படையோட தலைமை, அவன் பெண்களும் இந்த மாதிரி குள்ளர்களும் போர்ல சண்டை புடிக்கிறது வேஸ்ட், நீங்க போருக்கெல்லாம் வரக்கூடாது, காயப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க அது போதும் அப்படின்றாப்ல. போரெல்லாம் ஆம்பளைக்குரியது, பொண்ணுங்க எல்லாம் போர் புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். இவன் பேசுறதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பொண்ணுங்க தான் கெத்துங்கிற மாதிரி ஒரு சீன் வரும்.
அருமையா இருக்கும். அதே சமயம் அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ அரகான் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கெட்ட கனவு மாதிரி ஒன்னு வருங்க. டப்புனு முழிப்பாப்ல பார்த்தா ஒரு வீரன் மன்னரோட அரைக்கு இவர கூப்பிடுறாரு. இவரும் போறாருங்க. அங்க போய் பார்த்தா மன்னரோட முகாம்ல பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காப்ல நம்ம மலைவாழ் எல்ஃபோட அரசன். என்ன இவர் வந்திருக்காரு அப்படின்னு அவன ஒரு வணக்கத்தை போடுறான். என்ன ஏதுன்னு கேட்டா அவர் ரெடி பண்ணிட்டு வந்த அந்த வாளை கொடுக்கறாருங்க. உன் அப்பாவோட அப்பாவோட அப்பாவுக்கு சொந்தமானது, இதை வச்சுதான் அந்த வில்லன் சாரான கொல்ல முடியும். இதோ இதையே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா ரெடி பண்ண அந்த வாளை கொடுக்கறாரு. அவர் ரொம்ப பெருந்தன்மையா வாங்கிறாப்ல. அந்த வாளை வாங்கினதுமே ஏதோ ஒரு ஃபீலிங் அவனுக்கு உருவாதுங்க. அந்த வாளை வச்சு ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறான். அவன் நம்ம லிகோலஸ் நம்ம மலைக்குள்ள மூணு பேரும் மலை கோயக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள போனவங்க யாரும் உசுரோட வந்தது இல்ல, திரும்ப வந்தது இல்ல, செத்து போயிட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற வீரர்கள் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ள இந்நேரத்துக்கு எதுக்காக போகணும் அப்படின்னு பயப்படுறாங்க. மன்னரோ அதுக்கு நமக்கு நல்ல காலம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இந்த மூணு பேரும் திரும்ப வருவாங்க, நம்ம படைபலத்தை கூட்டுவாங்க அப்படிங்கிறாரு மன்னர். என்னத்த பிளான் பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. இவங்க எல்லாம் அந்த மலைக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போறாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப அமானுஷமா இருக்குங்க. அவங்களுக்காக காத்திருக்காம அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நம்ம மன்னரும் மன்னரோட சேர்ந்து இருக்கிற அத்தனை படைகளுமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. மன்னர் அந்த சின்ன பையனை நீ எல்லாம் போருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போவாப்ல, ஆனா பின்னாடியே வந்த ஒரு குதிரை டப்புன்னு அந்த வேலை தூக்கி முன்னாடி உட்கார வைக்கிறது யாரா அப்படின்னு பார்த்தா அந்த இளவரசி தாங்க. நம்மளும் போருக்கு போகணும்னு யாருக்குமே தெரியாம ஒரு கவசத்தை போட்டுட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு மறைஞ்சிக்கிட்டே போருக்குள்ள போறாங்க. இவங்க ஒட்டுமொத்த படையும் அங்க இருந்து கிளம்புது. அதே சமயம் நம்ம பசங்களும் கோயக்குள்ள போயிட்டாங்க. அந்த கோயக்குள்ள போனா நிறைய புகையில இருந்து விசித்திரமான உருவங்கள் அப்படியே உருவாக்கிட்டு இருக்கும். யாராவது இருக்கீங்களா வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு கத்த ஒரு ஆவி அரசன் வராங்க. இவங்க எல்லாம் செத்து போனவனுங்க. அந்த செத்து போனவங்களுக்கு அரசனா ஒத்தவே இருக்கான். என்ன தைரியம் இருந்தா எங்க எல்லைக்குள்ள மனுஷங்க நீங்க உள்ள வருவீங்க அப்படின்னு அந்த ஆள் திட்டுறாரு. அப்படி அவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடம் முழுக்க ஏகப்பட்ட ஆவிங்க ஒண்ணு சேர்ந்துருதுங்க. ஆயிரக்கணக்கில் இந்த ஆவிகள் இருக்கு. தேவையே இல்லாம வந்து உன் உசுர கொடுக்க போறீங்களே அப்படின்னு சொல்லுது அந்த ஆவி அரசன். இவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் இருக்குங்க. ஆனா அந்த பிளாஷ்பேக் விஷுவல்ல வராது, ஒன்லி கதை மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ அரகான் இருக்கான்ல, இவரோட அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அந்த வில்லன் சாவரானிய வெட்னாப்ல பாத்தீங்களா, அரக்கர்களுக்கும் இவங்களுக்கும் மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய யுத்தத்துல இந்த ஆவியாத்திரியன் பாத்தீங்களா, இவங்களும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா எங்க கலந்துகிட்டோம்னா செத்துருமோ சொல்லி பயந்துகிட்டு அந்த அப்பாருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க போருக்கு வர்றோம்னு. ஆனா போருக்கு வராம இந்த மலைக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருப்பாங்க பாவீங்க. அப்படி பயந்து ஒளிஞ்சவங்க கொஞ்ச நாள்ல இங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம மலைக்குள்ளேயே உடல தெரியாதனமா மாட்டிக்கிட்டு அத்தனை பேருமே செத்து போயிருவாங்க. அப்படி செத்து போனவங்களோட ஆவிதான் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் எதுக்காக இப்படி ஆவியா தெரியுது, ஏன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் சாப்டர் க்ளோஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அந்த அப்பாருக்கு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாததுனால இப்படி ஆவிகளா தெரியுது. நம்ம ஹீரோ இவங்களை பார்த்து நான் தான் அவரோட வாரிசுகள்ல கடைசியா உசுரோட இருக்கிற வாரிசு, ஏன் பேச்ச கேளுங்க, ஏற்கனவே நீங்க கொடுத்த அந்த வாக்கின்படி எங்க கூட இப்ப நடக்க போற இந்த அரக்க யுத்தத்துல கலந்துக்கங்க, வாக்கு கொடுத்த மாதிரியே சண்டை போட்டீங்கன்னா இப்படி ஆவிகளா தெரியுறீங்கல்ல உங்களுக்கு நான் மோட்சம் தரேன் அப்படின்னு பேசுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவங்க அதெல்லாம் கேக்குற மாதிரியே தெரியலங்க. டேய் எங்களை இந்த மாதிரி கட்டளை இடக்கூடியவ காண்டாரோட மன்னர் மட்டும்தான், அவர் தான் எப்பயோ செத்து போயிட்டாரு, அவங்களோட வாரிசுகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஓங்கி நம்ம ஆள் அப்படியே வெட்ட வர நம்ம ஹீரோ அந்த கத்தியை வச்சு அப்படியே தடுத்து நிப்பாட்டுவாப்ல. இந்த ஆவிகளோட கத்தியவோ இந்த ஆவிகளையோ எதுவுமே அடக்காதுங்க. ஒரே ஒரு சக்தியை தவிர அந்த செத்து போனார் இல்லையா அப்பாரு, அவரோட கத்தியை தவிர அந்த வில்லன் சாரானியே வெட்டிச்சு பாத்தீங்களா, அந்த கத்தி தான் உடஞ்சு போய் கிடக்கும். அதை தான் இப்போ நல்லா உருக்கி சூப்பரா ஒரு புது கத்தியை ரெடி பண்ணி நம்ம எல்ஃப் அரசன் கொடுத்துட்டு போயிருப்பாப்ல. அந்த கத்தியை பார்த்துட்டுமே மிரண்டு போறாங்க. இவன் தான் அந்த உண்மையான வாரிசு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவரும் மறுபடியும் நான் சொல்றேன் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மோச்சம் தரேன்னு. ஆனா அவங்க சரின்னு பதில் சொல்லாம கெக்கப்புக்கா கெக்கப்புக்கன்னு சிரிப்பாப்ல. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லா பேருமே மறைஞ்சு போயிடுவாங்க. மறுபடியும் அந்த வாக்கை காப்பாத்ததுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனா அவங்க செய்யறது துரோகம் தான், முடியாதுங்கிற மாதிரியே எல்லாரும் மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்களுக்கு சம காண்டு இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சுன்னு ஃபீல் பண்றாங்க. பட் அதே சமயம் நீங்க ஒன்னு யோசிக்கணுங்க, இத்தனை ஆயிரம் பேர் இந்த மலைக்குள்ள செத்து போயிருக்காங்களே, அவங்களோட பாடி குறைஞ்சபட்சம் அந்த எலும்பு கொடுக்க கடைசியா மக்கக்கூடிய அந்த மண்டவோடு இதாவது இங்க கிடக்கணும்ல, எதையுமே அங்க காணமே அப்படின்னு பார்த்தா திடீர்னு அங்க ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஏற்படும். அப்படியே அங்க இருக்கிற சவத்தெல்லாம் பித்துக்கிட்டு பிச்சு எரிஞ்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கில் மண்ட ஓடுகளே அப்படியே சுனாமி மாதிரி அலை மாதிரி வருங்க. பிரம்மாண்டமா இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம். இதெல்லாம் நார்மலா லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பாத்துருந்தீங்கன்னு வைங்களா, ஒரு 3 மணி நேரம் வெர்ஷன் அதுல எல்லாம் இந்த சீன் வந்திருக்காரு. நான் பாக்குற இந்த வெர்ஷன் தான் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். நான் பாக்குற இந்த படத்தோட முழு நேரம் எவ்வளவு தெரியுமா, 4 மணி நேரம் 23 நிமிஷம், கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் படம் அது. இதுல தான் இந்த ஃபுல் சீன்ஸும் வரும். ஒருவேளை நம்ம பசங்க எப்படியோ அந்த மண்ட ஓட்டு அலையில இருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்து பார்த்தா படகு வழியா வர்ற அந்த மனுஷ படம் யாருக்கு ஹெல்ப்பா வராங்க, அரக்கர்களுக்கு ஹெல்ப்பா வராங்க இல்ல, அவங்க வரவழியில இருக்கிற கிராமத்தெல்லாம் அழிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோ முழு டயராருங்க. அதே சமயம் மலைக்கு பின்னாடி இருந்து அந்த ஆவி அரசன் வெளியே வரா வந்து நாங்க உங்களுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நமக்கு எல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த பக்கம் அப்பங்காரன் சொன்னான்னு சொல்லிவிட்டு அந்த இளைய இளவரசன் போனால அவன் கூட போன எல்லா வீரர்களும் செத்துட்டாங்க. இவனும் அம்புகள் குத்த அவன் பாடி தான் குதிரையில வந்து சேருது. இளவரசரோட பாடியையும் அப்படியே தூக்கிக்கிட்டு அரண்மனைக்குள்ள அரசர்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல கோண்டார சுத்தி அந்த அரக்கப்பட சூழ்ந்துருச்சுங்க. ஆயிரக்கணக்கில் வராங்க, 10,000 பேரா 20,000 பேரா எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியல. என்ன முடியாத அளவுக்கு கொய 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 கொயன்னு வரானுங்க. விதவிதமான அரக்கர்களும் இருக்காங்க, அகோரங்க இருக்காங்க, பூதங்கள் இருக்கு, அவங்க கிட்ட பெரிய பெரிய கோபுரங்களும் இருக்கு. இந்த படைகளோட தலைவன் தான் அந்த பன்னிவாயன். பிரம்மாண்டமா வராங்க, பாடியை கொண்டு வந்து அப்பன் முன்னாடி வைக்கிறாங்க. அப்பன் பார்த்து அழுகிறாங்க.
சொல்லிட்டாங்க. இவன் பண்ண சேட்டை தான் அது. போனவங்க எல்லாம் யாருமே உசுரட வரல அப்படினு சொல்றாங்க. இந்த பக்கத்துலயும் அந்த பன்னிவாய இந்த நகரத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் பயம்தான் இருக்கு. அந்த பயத்தை என்னால உணர முடியுது. இன்னும் அவங்கள பயத்தை கூட்டுவமா அப்படினு சொல்லிட்டு எதையோ ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. கல்லை எரியற அந்த மிஷின்ல இருந்து நிறைய தலைகளை எரியறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இளைய இளவரசன் கூட குதிரையில சண்டைக்கு போனாங்கல்ல, அவங்க தலையெல்லாத்தையும் வெட்டி இப்படி மலை மாதிரி பொழியறானுங்க. அதே சமயம் பிரம்மாண்டமான படையை பார்த்து மிரண்டு போறாங்க. அவங்களும் பூதத்தோட ஹெல்ப்னால பெரிய பெரிய பாறாங்கற்களை வச்சு எரியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு இப்ப என்ன நினைப்பனா, இவங்க வந்து நிக்கிறாங்களேன்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. ரோஹன் நாட்டுல இருந்து உதவி வரும்னு எதிர்பார்த்தாரு இல்லையா, அந்த விறகெல்லாம் எரிச்சு எரிச்சு கொண்டு போனாங்க இல்ல, ஆனா ரோஹன் இன்னும் வந்து சேரல. அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அந்த மன்னர் கத்துறாரு. அதுக்குள்ள கற்களை எரிய இந்த வெள்ளை மாளிகையில அங்க அங்க பெரிய பெரிய ஓட்டையா விழுந்துகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமே இவரால் எதுவும் செய்ய முடியாது, இழந்த உயிர்கள் போதும், என் நாட்டு மக்களே, என் நாட்டு வீரர்களே, உங்க உயிரை காப்பாத்திக்கு இங்க இருந்து பயந்து ஓடுங்க, யாரும் அவங்க பதவியிலயோ அவங்க போஸ்டிங்களே நிக்க வேண்டாம், எல்லாரும் ஓடுங்க, உசுரை காப்பாத்திக்கங்கன்னு கத்தும் போது காண்டான நம்ம காண்டால்ஃப் அவர் மந்திர கோலால இந்த ஆளோட தலையிலேயே ஒரு போடு, மூஞ்சில ஒரு அடி, அடிச்சு மண்ணன்னு கூட பாக்காம அடிச்சு பேத்து விட்டு குதிரையிலேயே வீரர்கள் எல்லாம் பயந்து போய் கிடப்பாங்கல்ல, பயப்படாதீங்க, உங்க நாட்டுக்காக, உங்க வீட்டுக்காக, உங்க வீட்டு பெண்களுக்காக போராடுங்க அப்படின்னு கத்துறாரு. பயந்து ஓன வீரர்கள் எல்லாம் நம்ம வெள்ள குதிரையை பாத்துக்கிட்டு தான் மறுபடியும் பின்னாடி வராங்க. அவங்க உங்க போஸ்டிங்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயத்தை என்னன்னு நம்ம காமிக்கிறோம், ரிலீஸ் பண்ணுங்க நம்ம ஆயுதத்தை சொல்ல. இவங்க பெரிய பெரிய சைஸுக்கு ஆயுதங்களை எரியக்கூடிய அந்த கருவிகள் எல்லாத்தையும் மேல செட் பண்ணிருப்பாங்க. அதை விட்டு எரிய அந்த கல்லெல்லாம் இங்க அரக்கர்கள் மேல விழுந்து அரக்கர்களை தம்சம் பண்ணுதுங்க. இவங்க அந்த கோபுரத்தை புடிச்சு அப்படியே நகட்டிக்கிட்டே வராங்க. அது பக்கத்துல வந்ததுமே அந்த கோபுரத்துக்குள்ள இருந்து முது 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 முதுனா அரக்கர்கள் வெளியே வரானுங்க. இந்த கொடுமை எல்லாம் பத்தாஞ்சலி விட்டு கீழே இருக்கிற அவங்க கோட்டையை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து அப்படியே டம்மு டம்முன்னு இடிக்கிறாங்க. மேல இருந்து அம்பு மலை பொழியும், நிறைய பேர் சாவாங்க, பட் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மரத்தை வச்சு இடி இடின்னு இடிக்கிறாங்க. மேல பார்த்தா அந்த கோபுரத்துல இருந்து நிறைய பேர் நுழையிறாங்க. இந்த நிலைமையில நம்ம குள்ளனும் அந்த பக்கத்துல வராங்க. போர் நடக்கிற இடத்துல குள்ளனுக்கு வேலை இல்ல, இங்க வராது அப்படின்னு சொல்லும் போதே குள்ளனை போட்டு தள்ளுற ஒரு அரக்க வர அவனை நம்ம அடிப்பாப்ல. அப்புறம் நம்ம காண்டால்ஃபே ஒருத்தன் குத்த வர நம்ம குள்ளன் தான் காண்டால்ஃப காப்பாத்துவாப்ல. கீழே அந்த கோட்டையை உடைக்க முடியல அப்படின்னு கேப்டன் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த பன்னிமூஞ்சி கிட்ட. உடனே அவரும் அவ்வளவுதானே, நம்ம கிட்ட இன்னொரு மிஷின் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல அந்த பிரம்மாண்டமான மிஷின் வருதுங்க. காண்டா மிருகங்களால இழுக்கப்பட்டு அந்த பிரம்மாண்டமான மிஷின் வரும். ஏகப்பட்ட பூதங்கள் சேர்ந்துதான் அந்த மிஷினை தள்ளிக்கிட்டே வரணும். எல்லா பேரும் கிராண்ட் 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 அந்த மிஷினோட பேரை சொல்லி கத்துறானுங்க. நல்லா ஊஞ்சலாடுற மாதிரி பயங்கரமா இருக்குங்க. பயங்கர வெயிட் தீய வேற பொத்தி வச்சிருக்கானுங்க. அதை பார்க்கும் போதே பயம் தள்ளிக்கிட்டு வரத்தான் செய்யும். அதே சமயம் இந்த பக்கத்துல துறைமுகத்துல இப்ப நம்ம பசங்க அந்த மூணு பேர் இருக்கானுங்க. எதுக்க எதிரிகளோட அந்த மனுஷப்பட கப்பல்ல வந்துகிட்டு இருக்கு. எங்களை தாண்டி உங்களால போக முடியாதா அப்படின்னு சொல்றாங்க. எது நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு வெறும் மூணு பேர் உங்களுக்கு பயந்துகிட்டு இந்த படம் நிக்கணுமா, போடாடே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மூணு பேரா, என் படைய நல்லா உத்துப்பாடுறா அப்படின்னு சொன்னா பின்னாடி இருந்து அந்த ஆவி பட படு பயங்கரமா வருது. நம்ம பசங்க மூணு பேரு அந்த ஆவி பட இது கிட்ட இருந்தெல்லாம் அந்த கப்பல் பட தாங்குமா, எல்லா விதத்தையும் சோழிய முடிக்க போறாங்க அந்த ஆவிகளின் படை. அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த குகைக்குள்ள அந்த குரங்கு என்ன பண்ணுது, நம்ம ஃப்ரோடோவை மட்டும் முன்னாடி அனுப்புது, இதுக்கப்புறம் என்னால வர முடியாது, நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லி விட்டு ஃப்ரோடோவை மட்டும் அனுப்ப ஃப்ரோடோ வராங்க. இந்த குகையை தாண்டிட்டு அந்த பக்கத்துல எரிமலை தானா வரா. ஆனா இங்க வந்து பார்த்தா நிறைய சிலந்தி வலைகளா கிடக்கு. ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லி ஃப்ரோடோவும் ஃபீல் பண்றான், அங்க இருந்து ஓடுறாங்க. அதே சமயம் சாமோ ஃப்ரோடோ வேண்டாம்னு சொல்லிட்டான்ல, அதுக்காக இங்க இருந்து கிளம்பலாமேன்னு சொல்லி மலையில கீழே இறங்கிட்டே வரா, அழுதுகிட்டே வரா. அதுல ஒரு கட்டத்துல படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து மயங்கிறாங்க. அரைகுறையா முழிச்சு பாக்குறான். பார்த்தா இவன் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்ததுக்கு பின்னாடிதான் தெரியுது இவங்க சாப்பிடறதுக்காக வச்சிருந்த அந்த பிரெட் எல்லாம் கீழே கிடக்குங்க. அந்த கொல்லம் குரங்கு தான் தூக்கி
குச்சி கீழே எரிஞ்சிருக்கு. அதை இப்ப நம்ம சாம் புரிஞ்சுக்கிறாரு. இது எல்லாமே அந்த குரங்கு தான் பண்ணது. ஃப்ரோடோவை போட்டு தள்ளுறதுக்காக, அந்த மோதிரத்தை புடுங்கிறதுக்காக தான் பண்ணுதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரோடோவோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஒரு ராட்சச செலந்தி ஃப்ரோடோவை போட்டு தள்ளுறதுக்காக வருதுங்க. அந்த இருட்டுக்குள்ளயும் டார்ச் லைட் மாதிரி இப்ப நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றது. போன பாட்டுல நம்ம சொர்க்கபுரி அரசி கொடுத்தாங்கல்ல ஒரு கிஃப்ட் இவனுக்காக, அந்த டார்ச் லைட்டை வச்சுதான் இப்போ ஓரளவு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த செலந்தியை. அதுவும் விட மாட்டேங்குது, பின்னாடியே வெட்டிக்கிட்டே வருது. இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல எதுக்க போகவே முடியாதுங்கிற மாதிரி சிலந்தி வலையில அப்படியே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இப்பதாங்க அந்த கொல்லம் குரங்கு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்ன அந்த சிலந்தி கடிச்சு தின்ன போது, நீ செத்ததும் அந்த மோதிரத்தை நான் தான் புடுங்குவேன், அந்த மோர என்கிட்ட வந்து சேர்ந்துருவா அந்த கொல்லம் குரங்கு சொல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரங்கு தான், நம்ம ஃப்ரெண்டு சாம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள குரங்கு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இவனும் கையில இருக்கிற அந்த வாளை வச்சு அந்த சிலந்தி வலைகள் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே இன்னும் முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா பச மாதிரி அந்த சிலை ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இவனால ஃபுல்லா கடந்து வர முடியல. ஒரு கட்டத்துல அதையும் தாண்டி எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு வந்துடுறாங்க. இங்க வந்து பாத்துட்டா அந்த குரங்கு விட மாட்டேங்குது. தப்பிச்சிட்டியா, உன்ன விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு இவனை போட்டு அடிக்குது. இவனும் பதிலுக்கு அதை போட்டு அடிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த குரங்க கழுத்தை நெரிச்சு அப்படியே சாடிக்க போவாங்க. அப்ப அது அதோட அந்த சோக முகத்தை வச்சுக்கிட்டு, என்ன கொண்டுடாதீங்க, நானா பண்ணல, அந்த மோதிரம் தான் என்ன பண்ண வைக்கிது அப்படின்னு அழுகுங்க. டேய் குரங்கா, உனக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக தாண்டா நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. விடாதே, மறுபடியும் ஓடி வந்து நான் மலை பிடிச்சி கீழே தள்ளி விட பாக்க, தப்புன்னு அங்க இருக்கிற பள்ளத்துல அந்த குரங்கு விழுந்துருங்க. அவ்வளவுதான், கொல்லம் குரங்கு அந்த பள்ளத்துல விழுந்துருச்சு. அது செத்துருச்சா இல்ல மறுபடியும் ஏறி வருமா தெரியல, போக போக தான் தெரியும். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரோஹன் நாட்டு பட அவங்களும் காண்டாரை காப்பாத்துறதுக்காக முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த கோட்டையை இடிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, இருட்டி இடிச்சு இன்னும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோட்டை அவ்வளவு பலமா இருக்கும், அதான் அந்த மிஷினை வச்சு இப்ப இடிச்சு தள்ளிட்டு இருக்கானுங்க. இந்த நகரமே ஒரு மிகப்பெரிய யுத்தத்துல மாட்டிக்கிட்டு தவிக்குது. ஆனா இந்த நாட்டு அரசரோ தன்னோட பிள்ளைக்கு கொல்லி வைக்கிறதுக்காக அவர் பாடியை எடுத்துட்டு போறாங்க. மன்னர் இன்னொரு ஐடியா பண்ணிருக்காப்ல, அந்த பைத்தியக்கார மன்னன் என்ன பண்றானா, தான் பிள்ளைக்கு கொல்லி வைக்க போறான், கூடவே அவனும் எண்ணெயை ஊத்திக்கிட்டு அந்த சிதையிலேயே அவனும் எரிஞ்சு சாக போறானா. உடன்கட்டை ஏறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை செய்ய போறான் போலங்க. அதே சமயம் அந்த கோட்டைய பிச்சு எரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷினை உள்ள வருது. பின்னாடியே பூதங்கள் வருது, அதுக்கு பின்னாடி அரக்கன் வராங்க. படு பயங்கரமா இருக்கு இந்த சண்டை. நேருக்கு நேரா இந்த ரெண்டு படையும் மோதிக்குதுங்க. அடிதடி சண்டை, கை சண்டை, கத்தி சண்டை, கடிபட்டு உதப்பட்டு கத்தியால குத்தப்பட்டு ஏகப்பட்ட பேரை இங்க சேதாரம். அதுலயும் அந்த பூதங்கள் பண்ற அழிச்சாட்டே இருக்கே, படு பயங்கரமா இருக்குங்க. பூதங்களோட வீக்னஸ் என்ன, அதுகளோட கால் தான். அதுலயே நம்ம காண்டாலு போய் வெட்டி விடுவாரு. ஆனா மொது 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 மொதுன்னு உள்ள வந்துகிட்டே இருக்கானுங்க. ஃப்ரோடோவோ இன்னும் பக்கத்துல நெருங்கி வந்துட்டே இருக்காங்க. அந்த எரிமலையோட வாசல் பக்கத்துக்கு வந்துட்டான். அதே சமயம் அவனுக்கே தெரியாம அவன் பின்னாடியே அந்த செலந்தி வந்து அந்த ராட்சச சிலை வந்து ஒரே குத்துங்க கொடுக்க வச்சு ஒரு குத்து குத்த விஷ ஏறி அப்படியே அவன் வாங்கி போறான். அப்படியே அவனை அந்த செலந்தி வலையில சுருட்டு சுருட்டு சுருட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுதுங்க. அதே சமயம் நம்ம சாம் அங்க வர, நம்ம ஹீரோ விட்டுட்டு போன அந்த டார்ச் லைட் அந்த கத்தி அதெல்லாம் வச்சு அந்த செலந்தி கூட அருமையா சண்டை போட்டு அதை குத்தி கொல்றாங்க. தான் நண்பனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி அதை கொன்னு அதுக்கப்புறம் ஃப்ரோடோவா பாக்குறான். பட் ஃப்ரோடோ ஆல்ரெடி செத்துட்டாரு, அசவில்லாம கிடக்கான், செத்து போயிட்டான். இவன் உட்காந்து மடியில போட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதே சமயம் அங்க அரக்கர்கள் வர மாதிரி தெரியுது. உடனே இவனும் நம்ம ஃப்ரோடோவோட ஐட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த அரக்கைகள் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா அந்த சிலந்தி ஏதோ ஒரு பயல கடிச்சு போட்டுருக்கு. பயபல்ல இன்னும் சாகல. அந்த சிலந்தியோட விசை ஏறிச்சுனா கொஞ்ச நேரம் கோமா மாதிரியே படுத்து கிடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்து கிடக்கான். நம்ம இவனை தூக்கிட்டு போய் முழிச்சதும் இவனை அப்படியே சுட சுட கடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்க இருக்கிற அகோரி இந்த மாதிரி கேட்க பக்கத்துல இருக்க அரக்கனும் சரிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தின போறானுங்களா, தூக்குங்கடா படியன்ட்டு ஃப்ரோடோ தூக்கிட்டு போறாங்க. சாம் ஐயோ அவன் செத்து போயிட்டான் நினைச்சவனும் ஃபீல் பண்றாங்க, வருத்தப்படுறாங்க. அதே சமயம் காண்டாரோட அரண்மனைக்குள்ள நம்ம மன்னன் இளைய இளவரசனோட எரிஞ்சு போறதுக்காக வேலையை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த சடங்க பண்ணிக்கிட்டு இருக்கான், இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அவன் இன்னும் சாகல, உங்க புள்ள உசுரோட தான் இருக்கான்னு குள்ள சொல்ல வர குள்ளனை பிடிச்சி வெளியே தூக்கி எரிஞ்சிடறாரு மன்னர், கதவு முடிறாரு. அதே சமயம் நம்ம அரக்கப்பட படை தளபதியோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள போருங்க, இந்த நகரத்துல இருக்கிற யாரையும் உசுரோட விடாதீங்க, எல்லா பேரையும் கொன்னு குவிங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்க முது 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 உள்ள வரானுங்க. ஏகப்பட்ட சேதாரம், ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட உயிர் பலிகள். அரக்கைங்க ஒரு பக்கம்னா அவங்க கிட்ட இருக்கிற ஓனாய்கள் ஒரு பக்கம், பூதங்கள் ஒரு பக்கம்னு எல்லா பேரையும் சமாளிக்க வேண்டிய நிலைமை. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள வேற காண்டால்ஃபு காண்டால்ஃபுன்னு கத்திட்டு வந்துகிட்டே இருக்கான். மன்னர் இந்த மாதிரி தன்னோட இளைய இளவரசனை தன்னோட ரெண்டாவது புள்ளைய உசுரோட எரிக்கிறான் அப்படின்னு சொல்ல அப்படியே இவனை தூக்கிக்கிட்டு குடு குடுகுடுன்னு போறாங்க. இளைய இளவரசனை காப்பாத்தலாம்னு போகும்போது நடுவுல அந்த அடிமை அரசர்களோட வந்து நிக்கிறாங்க. நம்ம காண்டால்ஃபை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கா. இந்த பக்கத்துல அந்த வெள்ள குதிரை, அந்த பக்கத்துல அந்த டிராகன், ரெண்டு பேருக்கு நடுவுல நேருக்கு நேரா சண்டை வர போதுங்க. நம்ம காண்டால்ஃபோ அவரோட மந்திர கோலை வச்சு ஏதோ பண்ணலான்னு பாக்கும்போது அந்த பிச் கிங், அந்த சூனிய அரசன், அடிமை அரசர்கள் முதன்மையானவன், அவன் என்ன பண்றான் பாருங்க, அவன் கத்திய வச்சு எதையோ பண்ண நம்ம காண்டால்ஃபோட மந்திர கோலே உடஞ்சு போயிடுதுங்க, தூள் தூள் ஆயிடுதுங்க. டிராகனை வச்சு காண்டால்ஃப கடிக்க விட போக உள்ள கத்தி எடுத்துட்டு ஓடி வருவாங்க. ஆனா இந்த டிராகனோட கர்ஜனைய பார்த்து மிரண்டு போய் நின்றுவான். நீ தோத்துட்டடா, நீ தோத்துட்ட அப்படின்ட்டு வராருந்தாலும் செத்து ஒல்லின்னு அப்படியே ஓங்கி வெட்ட போற சமயம் இன்னொரு சங்கு முழுங்குற சத்தம், ஏதோ இன்னொரு பிரம்மாண்டமான ராணுவ படம் வர மாதிரி ஒரு சத்தம். அதை கேட்டதுமே அந்த டிராகன் அங்க இருந்து பறந்து போயிடுதுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ரோஹன் நாட்டு படம் தான் இங்க வந்திருக்கு.
அந்த படம் முன்னோக்கி வருதுங்க. படு வேகமா வரானுங்க. அவங்க எல்லாம் பார்த்து அரக்கர்களே லைட்டா பயப்படுறாங்க. அம்பு மலை பொலிவாங்க. ஒன்னு ரெண்டு பேர் செத்து போய் கீழே விழுந்தாலும் மொத்த படையும் இன்னும் பட்டு வேகமா வந்துகிட்டே இருக்கு. இவங்க விடுற அம்புக்கெல்லாம் அவங்க பயப்படுற மாதிரியே தெரியலங்க. முட்டி மோதி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல படு பயங்கரமா வராங்க. அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? குதிரை படை தான். நம்ம அரக்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? அவங்க காலில் வர ஆட்கள் தான் அதிகம். காலாட்படை தான் அரக்கர்கள் கிட்ட அதிகம். குதிரைகள் எதுக்கு நிக்கிற யாரா இருந்தாலும் முட்டி மோதிட்டு வீசி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அது அவங்களோட மிகப்பெரிய பலமாயிடுதுங்க. அப்படியே குதிரைப்படையில நேருக்கு நேரா வர அரக்கர்களே இப்ப பயப்படுறாங்க. இன்னும் படுமேகமா வர அவங்க பின்னோக்கி போக இடிச்சு தள்ளிக்கிட்டு சத 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 சதனா அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. எதுக்கு நிக்கிறது எவனா இருந்தாலும் சரி குதிரை வர்ற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம அப்படியே தெரிச்சு விழுகிறானுங்க. இவங்களால வெட்டப்பட்டு செத்தவங்களை விட குதிரை வர வேகத்துல மோதி கீழே விழுந்து சாகுறாங்கல்ல அவங்களோட எண்ணிக்கை தாங்க அதிகம். அதுலயும் ஆளாளுக்கு ஈட்டி வாழ்னு வச்சுக்கிட்டு அடிச்சு தம்சம் பண்ணி அந்த படைக்கு நடுவுல புகுந்து போய்கிட்டு இருக்குங்க அந்த குதிரைப்படை. சூப்பர்ல. இது எதுவுமே தெரியாம எப்படி இந்த நாடு அழிய போது மக்கள் எல்லாத்தையும் அவனுக்கு கொஞ்சம் வசதியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படு பயங்கரமா சண்டை போடுறான். அப்புறம் பார்த்தா இந்த அரக்கர்களோட படை தளபதி இருக்கான்ல
அவனை இந்த பொண்ணு நேருக்கு நேரா சண்டை போற மாதிரி ஒரு வாய்ப்புங்க. அந்த பன்னிவாயனோட வாயிலே ஒரு குத்து குத்துறா, அப்புறம் பன்னிவாயனோட கால்ல ஒரு வெட்டு வெட்டுறா. இவ படுபயங்கரமா இருக்காளே. அதே சமயம் அரண்மனைக்குள்ள பூந்துட்டாங்க அந்த வில்லைங்க. அவங்கல ஒரு பூதம் கையில ஒரு பெரிய சுத்தியில எடுத்துக்கிட்டு உயிருக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்த பெண்களோ குழந்தைகளோ பாதாளத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க தான் இந்த வீரர்களோ கூடவே உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நமக்குள்ள காண்டால்ஃபு எல்லாரும் சாக போறாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. அதே சமயம் இந்த யானை படைகளையும் நம்ம பசங்க அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் யானைகள் தான் இருக்கு. யானைகளை பார்த்து இனி நம்ம பசங்களுக்கு பயம் இல்ல, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு ஒரு டிராகன் வருதுங்க. அப்படியே வந்த வேகத்துல நம்ம மன்னரோட குதிரையை அப்படியே அழகா தூக்கி கடிச்சு அப்படியே சுத்தி ஒரு வீசி வீசி எரியும் பாருங்க. குதிரையோட போய் பொத்துன்னு கீழே விழுவார். அவரோட இடுப்புல இருந்து கீழே எல்லாமே நஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் சாக வேண்டியதா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்க. மேல உட்காந்துகிட்டு இருக்கான் அந்த அடிமை அரசர்களையே முக்கியமானவன், அந்த விச் கிங்ங்கிறவன். டிராகனும் வந்து இவரை கொல்ல வர நடுவுல வந்து இவனிக்கிறாங்க. மன்னரை தொட்ட நீ செத்த அப்படின்னு கத்துவா. நாங்க நாஸ்குல் பட, இந்த அடிமை அரசர்களுக்கு முன்னாடி நிக்கிற நீ எல்லாம் யாரு? எங்களை கொல்றதுக்கு ஒரு ஆம்பளை பிறந்து வரணும்டா அப்படின்னு சொல்லி அந்த டிராகனை ஏவி விட இவ டப்புனு இந்த பக்கத்துல விலகிக்கிட்டு கையில இருக்கிற கத்தியால ஓங்கி அந்த டிராகனோட கழுத்திலேயே ஒரு வெட்டு விட்டா பாருங்க. டிராகனோட தலை துண்டாயி ரத்தம் சொட்ட சொட்ட அந்த டிராகன் கீழே விழுந்து செத்தே போகுது. டிராகன் கீழே மேல மேல சவாரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மன்னரும் கீழே விழுந்து எந்திரிக்கிறாரு. விச் கிங் எந்திரிக்கிறாப்ல, பிரம்மாண்டமா இருப்பாப்ல. அவர்கிட்ட பெரிய சங்கிலியிலான ஒரு செட்டப் இருக்கும், அதை வச்சு அடிக்கிறாப்ல. எல்லா ஷாட்ல இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்களோட கேடையுமே உடஞ்சு போயிடுங்க, அப்படியே பொத்துன்னு வந்து விழுவா. அதே சமயம் துறைமுகத்து பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. கப்பல் படம் இங்க வந்து சேருது. அரக்கர்களோ வர்றது தங்களோட பட, அந்த மனிதர்கள் வந்து தனக்கு உதவி செய்ய வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு எப்பவும் போல லேட்டா வந்துட்டு இருக்காங்க பாரு, சீக்கிரம் வாங்கடா கழுச்சடைகளா அப்படின்னு அந்த அரக்கன் திட்டுவான். பார்த்தா அந்த கப்பல்கள் இருந்து நம்ம ஆவிகளின் படை உள்ள வருது. நம்ம பசங்க மூணு பேர் அப்படியே ஹீரோசித்தோட அருமையா குதிப்பாங்க. இந்த படைய பார்த்து மிரண்டு போய் பின்வாங்குவாங்க. அப்படியே எல்லா பேரையும் அடிச்சு வெட்டி வீசிக்கிட்டு இந்த ஆவிகளின் படை முன்னேறிக்கிட்டே இருக்குங்க. ஆவிகள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னா, இந்த ஆவிகளை யாரால அழிக்கவே முடியாது, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த கத்திய தவிர. அதனால எதுக்க வைக்கிற எல்லா பேரையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கு ஆவிகளின் படை. அதே சமயம் இந்த அரசு என்ன பண்றான்னு பாருங்க. என் ராகன கொன்னையில செத்து போடா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி அப்படியே மேல தூக்குவான். அதே சமயம் நம்ம குள்ளன் பக்கத்துல வந்து அந்த கிங்கோட காலிலேயே ஒரு குத்து, கால குத்து வாங்கினதுமே அப்படியே முண்டி போட்டு அவர் உட்காரவாப்ல. அப்பதான் அவங்க அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. எந்த ஆம்பளையும் என்ன சாகடிக்கிறதுக்கு பிறக்கலன்னு சொன்னேன்ல, நான் ஆம்பளை இல்லடா பொம்பளடா செத்து போடா அப்படின்னு வாயிலே ஒரு குத்து குத்தி ஆட்டோ ஆவாருங்க. அந்த விச் கிங் சம்பவ இடத்திலேயே செத்து போறான். அந்த டிராகனையும் கொல்ல முடியும், இந்த அடிமை அரசர்களையும் கொல்ல முடியும்னு இவ அருமையா ப்ரூவ் பண்ணிட்டா, வேற லெவல்ல செஞ்சிட்டா. கொஞ்ச நேரத்துல அது உடம்புல இருந்த அந்த உயிரெல்லாம் போய் அப்படியே பொசுங்கி போய் சுருண்டு விழுது. பசங்களும் அதே சமயம் உள்ள வந்து அவங்களோட ஆவிகளின் படையோட ஹெல்ப்போட அரக்கர்கள் எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடிமை வீரர்கள் எல்லாம் யார சொல்றேன், அந்த அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அடிபட்ட நிலைமையில இருக்கிற அந்த பன்னிவாயன் படத்துல இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே தவந்துகிட்டே வரான். நம்ம இளவரசிய சாகிறதுக்கு முன்னாடி கொன்னுறணும்னு முடிவு பண்ணிட்டே வராங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ சொல்லவே வேண்டாம், எல்லா பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டே வருவாப்ல. பக்கத்துல அந்த படை தளபதி வந்துகிட்டு இருக்காரு. ஓங்கி அந்த பொண்ணை கொல்ல வர ஹீரோ வந்து அந்த கத்தியை தட்டி விட்டுருவான். நம்ம மலைக்குள்ள இருக்கான்ல, வேகமா வந்து அந்த பன்னிவாயனோட நெஞ்சிலேயே ஒரு குத்து, ஹீரோ முதுகுல ஒரு குத்து, அவ்வளவுதாங்க. படை தளபதியோட சோழிய முடிச்சிட்டாங்க, பன்னிவாயன் செத்துட்டான். அதே சமயம் ஒரு யானை படுபயங்கரமா நேரம் அவங்களை நோக்கி வரும். அவ்வளவு பெரிய யானை எதுக்குறதுக்கு நம்ம ஹீரோ யாரோட ஹெல்ப் கேக்குறா தெரியுமா, நம்ம லிகோலஸோட ஹெல்ப் கேக்குறாப்ல. லிகோலஸ் ஒத்த ஆளு, என்ன பண்றான்னு பாருங்களேன். படு பயங்கரமா ஓடி வந்து அந்த யானையோட துதிக்கையில மேல ஏறுவான், தந்தத்துல மேல ஏறுவான். துதிக்கையை வச்சு தட்ட பாக்கும், அதையும் தாண்டி கால்ல குதிப்பான். கால்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல அதோட முடிய புடிச்சு 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 மேல ஏறுவாங்க. மரத்துல ஏற மாதிரி ஏறான். ஒரு வழியா மேல ஏறினதும் மேல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அம்பு விட்டு கொல்லுவான். அவங்களும் திரும்ப அம்பு விட பாக்க எல்லாருமே கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. வரவங்க எல்லாரையும் அடிச்சு சாடி பாப்பல, எவ்வளவோ பேரை கீழே தள்ளி விட்டு சாடி பாப்பல. அதுக்கப்புறம் மேல அந்த துணியால ஒரு கோபுரம் மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல, அதையே கத்தியை வச்சு நல்லா வெட்டி விடுவார். யானையை சுத்தி கட்டி இருக்கிற அந்த கயர் அப்படியே அந்ததும் கோபுரம் அந்த பக்கத்துல விழ போகும். கயரை பிடிச்சிக்கிட்டே இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யானை மேலேயே வந்துடுறாங்க. கோபுரத்துக்கு மேலேயே ஒரு 100 பேர் இருப்பான், அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டான். அடுத்து ஒரு 3 அம்பு ஒரே நேரத்துல எடுத்து ஃபுல் ஃபோர்ஸோட யானையோட நெத்தி போட்டுலயே அம்பு விட அப்படியே செத்து சரியுங்க. யானை செத்து கீழே விழும், அப்படியே துதுக்கையில சறுக்கிக்கிட்டே வந்து முன்னாடி வந்து நிப்பாப்ல பாருங்க. ஹீரோயிசம்னா இப்படி இருக்கணும், எங்கேயாவது இந்த மாதிரி ஹீரோயிசத்தை பார்க்க முடியுமா? இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம மலைக்குள்ள இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி எண்ணிட்டே இருப்பாங்க யாரு நிறைய பேரை கொல்றோம் அப்படின்னு போட்டி வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அதுல அவரு எவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் ஒன்னும் தான் நான் கவுண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அவர் கணக்கு நிறைய பேரை வெட்டி வீசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவரோட ஆவிகளின் படை இவங்களையும் தாண்டி முன்னோக்கி போயிடுச்சுங்க. வெளியில இருந்த எல்லா அரக்கர்களையும் கொன்னுட்டு இன்னும் உள்ள போய் அந்த மாளிகைக்குள்ள போயிருப்பாங்க எல்லா அரக்கர்கள், அவங்க எல்லா பேத்தையுமே இந்த ஆவி பட நாஸ்தி பண்ணுது. அவ்வளவுதான், கிட்டத்தட்ட நம்ம பசங்க போர்ல ஜெயிச்ச மாதிரி இருந்தாங்க. சாக கிடக்கிற மன்னர் கிட்ட போய் அவ தன்னோட மூஞ்சியை காமிப்பா, இந்த நாடு உன் கையில தான் இருக்கு, உன்ன போய் சந்தேகப்பட்டேன்னு ஃபீல் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல அவரு பேசிட்டே இருக்கும்போது மனுஷன் இறந்துடாருங்க, மன்னர் இறந்து விட்டா. ஒரு வழி அங்க இருந்து அரக்கர்கள் எல்லா பேரையும் கொண்டாச்சு. நம்ம ஆவிகளின் படைத்தலைவர் வந்து நாங்க வாக்கு கொடுத்த மாதிரியே எல்லா பேரையும் கொண்டுட்டோம், உங்களோட யுத்தத்திலும்
பங்கு பெற்று விட்டோம், நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு முக்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதே சமயம் மலக்குள்ள வேண்டாம், இன்னும் வில்லன் சாரான் இருக்கான், அவங்க கிட்ட இன்னும் படைகள் இருக்கும், அந்த போர்லயும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு முக்தி விடுன்னு. ஆனா நம்ம ஹீரோவோ வாக்கு கொடுத்துட்டோம், வாக்க மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பண்ண அந்த சத்தியத்துல நீங்க சத்தியம் பண்ண மாதிரியே நீங்க வாக்கு கொடுத்த மாதிரியே போர்ல பங்கெடுத்துட்டீங்க, உங்க வாக்கு நிறைவேறிடுச்சு, இனி நீங்க நிம்மதியா முக்தி பெறலாம் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆவிகள் எல்லாம் அப்படியே காத்திலேயே கரைஞ்சு போயிடுங்க. ஒரு வழியா ஆவிகளின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சொர்க்கமோ நரகமோ மேலிடத்தில் தீர்மானிக்கப்படும். சுத்தி முத்தியும் பார்த்தா நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்க, பட் சேதாரம் ஜாஸ்தி. அந்த பக்கத்துல நமக்குள்ள அரமணைக்குள்ள இருந்து வெளியே வந்தால அவன் நம்ம ரவுடி பாய்ஸ்ல இன்னொருத்தவன தேடிக்கிட்டு இருக்கான், மேரி மேரி அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதே சமயம் ரோஹன் நாட்டு படத்தளபதி ஓடி வருவாருங்க. ஓடி வந்து நம்ம இளவரசிய மடியில போட்டு அழுவாரு. இளவரசி செத்துட்டாலோ அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் அவ சாகல மயக்கத்துல தான் கிடக்கா. அவளுக்கு தேவையான பணிவிடுகள் எல்லாம் செய்யறாங்க, அவளை குணப்படுத்துறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல அடிபட்டு கிடந்த நம்ம இளைய இளவரசர் இருக்கான்ல ரோஹன் நாட்டோடது, அந்த பைத்திய மன்னனோட பையன், அவனும் இளவரசியை பார்த்ததும் கண்டதும் காதல். நல்ல ஜோடிங்க, இவங்க ரெண்டு பேரும் செட்டு சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் இல்லையா. நைட் ஆனாலும் குள்ளே தேடிக்கிட்டு தாங்க இருக்கான் மேரியே காணோம். கடைசியில பார்த்தா அவன் மயக்கத்துல கீழே கிடப்பான், அவனை கண்டுபிடிச்சிடறாரு. நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்துறாங்க, ரவுடி பாய்ஸ் ஒண்ணு சேர்ந்தாச்சு. அதே சமயம் எங்கடா நம்ம ஃப்ரோடோவை ரொம்ப நேரம் ஆச்சு காணமே அப்படின்னு பார்த்தா ஃப்ரோடோவை கைய கால கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு மயக்கம் தெளியுதுங்க. மயக்கம் தெளிஞ்சதும் என்ன சுத்தி நடக்குதுன்னு நோட் பண்றான். இவனை எப்படி எல்லாம் சாப்பிடலாம் சொல்லி அகோரிகளுக்கும் அரக்கணைகளுக்கும் நடுவுல சண்டை. நான் தான் இந்த நம்ம பிரியாணி சாப்பிடும்போது பேசுவோம் பாத்தீங்களா, லெக் பீஸ் எனக்கு தான் வேணும் சண்டை போடுவோம்ல நண்பர்களுக்குள்ள, அதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சண்டை முத்தி போக ஒத்தவனை கீழே தள்ளி விட்டு கொண்டுருவாங்க. அதனால இந்த அகோரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவிலேயே ஒரு சண்டை வந்துருதுங்க. அங்கேயே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, செம்ம சண்டை. சாம அதே சமயம் தான் நண்பனை காப்பாத்ததுக்காக தைரியத்தை வளர்த்து வச்சுட்டு உள்ள போறாங்க. இவன் வர்ற அந்த நேரம் பார்த்துதான் எல்லா பேரும் சண்டை போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு செத்து போய் கிடப்பாங்க. ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் தான் புசுரோட இருப்பாங்க, அவங்களையும் நம்ம சாம அருமையா சண்டை போட்டு சாடுகிறாங்க. எல்லா பேரையும் அடிச்சு கொண்டுட்டு முன் நோக்கி வந்துகிட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு அகோரன் நம்ம ஃப்ரோடோவை கொல்றதுக்காக பக்கத்துல வருவாங்க. உன்னை கொண்டு உன் தொடைய தின்ன போறேன்னு சொல்லும் போது பின்னாடி இருந்து ஒரு கத்தி உள்ள இறங்க. யாரானா நம்ம சாம தான். இவ்வளவு தூரம் வந்து தான் நண்பன் ஃப்ரோடோவை காப்பாத்திட்டான். ஃப்ரோடோவை எந்திரிச்சதும் அவன் முதல் தேர்தல் அந்த மோதிரத்தை தாங்க. என் மோதிரத்தை காணோம் காணோம் தேன்னா நம்ம சாம அந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாரு. நான் தான் நீ இறந்துட்டியே நினைச்சு அந்த மோதிரத்தை காப்பாத்தணுமே நினைச்சு எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை இவன் விசுக்குன்னு பிடிங்கி வச்சுக்கிறான். வா முன்னேறி போலான்னு சொல்லிட்டு அந்த அரக்கர்களோட யூனிஃபார்மே எடுத்து போட்டுட்டு போறாங்க. இப்போ பானா இவங்க நிக்கிற இந்த இடத்துக்கும் அந்த எரிமலைக்கு நடுவுல இன்னும் ஆயிரக்கணக்கான படைகள் இருக்கு. இவ்வளவு பேரு கண்ணப்படாம இவ்வளவு பெரியம் தாண்டி எப்படி போறதுன்னு தெரியாம இவங்க முழிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல போர் முடிஞ்சாலும் ஜெயிச்சாலும் இவங்களோட கவலை என்னன்னா, ஃப்ரோடோ இப்ப என்ன நிலைமை இருக்கானோ, அவனுக்கு என்ன உதவி தேவையோ அப்படின்னு நம்ம பசங்க வருத்தப்படுறாங்க. அவங்களோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் செய்யாத ஒரு துணிச்சலான காரியத்தை நம்ம ஹீரோ ஏரகான் செய்யறாங்க. என்ன பண்றான்னா, அந்த உலக உரண்டு இருக்குல்ல அதை நான் எடுக்கிறேன், என்னோட வலிமை ரொம்ப ஜாஸ்தி, ஏன் கூட அந்த வில்லன் சாரான் பேச வந்தா ஃப்ரோடோவை பத்தியோ அந்த மோதிரத்தை பத்தியோ காட்டி கொடுக்காம என்னால அவனை ஒரு கை பார்க்க முடியும், அவன் கூட பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த உலக உரண்டி எடுத்து ஃப்ரோடோ நிலைமை என்ன அப்படிங்கறத செக் பண்ணி பாக்குறாங்க. அதே சமயம் இந்த உலக உரண்டியை பயன்படுத்தினா கண்டிப்பா சௌரான் வருவான்னு தெரியும். இருந்தாலும் சாரான நேருக்கு நேரா இவரு மைண்ட்லயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சௌரானுக்கு எந்த டீட்டெயிலையும் சொல்லாம நம்ம பசங்க எங்க இருக்காங்கிறத ஒரு வழி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரோடோ சாமுக்கு எதுக்க அந்த எரிமலைக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வீரர்கள் நடுவுல நந்தி மாதிரி நிக்கிறாங்க. அந்த எரிமலைக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான வீரரை தாண்டி எப்படி அவங்களால போக முடியும், பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே யோசிக்கிறவங்க, சரி நேருக்கு நேரா போய் அந்த சௌரானோட கோட்டை முன்னாடியே போய் நிப்போம், சௌரானோட படையை நம்ம சண்டைக்கு கூப்பிடுவோம், உடனே அந்த படையும் உள்ள இருந்து கோட்டைக்கு வெளியில வருவாங்க, நம்ம கூட சண்டை போடுவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி தான் எரிமலையை நோக்கி நம்ம பசங்களால போக முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஃப்ரோடோவை எரிமலை கிட்ட பிரச்சனை இல்லாம கொண்டு போகணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக இவங்க போருக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சாரானோட கோட்டை வாசலுக்கே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பசங்களும் இந்த பக்கத்துல எரிமலை நோக்கி வந்துகிட்டு இருக்கும் போது படை அங்க இல்லாம அப்படியே தாண்டி போறத நோட் பண்றாங்க. நமக்காக தான் இந்த படைகளை வாசல் பக்கம் போருக்கு கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம மனுஷ பட பிரம்மாண்டமா, பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது, சில நூறு பேர் தான் இருக்காங்க, அவங்களும் சாகிறதுக்கு கூட தயாராகி சௌரானோட கோட்டை வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு மூணு முக்கியமான ஆட்களை மட்டும் முன்னாடி போய் பார்க்க கோட்டை கதவு திறக்கப்படுகிறது, உள்ள இருந்து ஆட்கள் வராங்க. அதுல தலைவன் மாதிரி ஒருத்தன் வந்து, சௌரான் உங்களை வர என் கூட பேச்சுவார்த்தை நடத்துறவங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அமைதி உடன்படிக்கை ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப், அமைதி உடன்படிக்கையா, அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல, உங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கோம், அதையும் தாண்டி நீங்க உயிரோட இங்க இருந்து தப்பிச்சு போகணும் நினைச்சீங்கன்னா இந்த கோட்டையையும் இந்த மண்ணையும் விட்டுட்டு இன்னும் தூரம் போகணும், இந்த கோட்டையை கைவிட்டுட்டு ஓடி போகணும் அப்படிங்கிறப்பல நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப். அதே சமயம் என்ன வெறுப்பேத்துறீங்களா, உங்களை வெறுப்பேத்துறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு சட்டையை எடுத்து காமிக்கிறாங்க. இது யார் போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு தெரியும்ல, நம்ம ஃப்ரோடோ போட்டுக்கிட்டு இருந்தது. அதாங்க அந்த சிலந்தி கிட்ட இருந்து கோமா ஸ்டேஜுக்கு போன பின்னாடி அதெல்லாம் உரிய வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சட்டையை காமிச்சு ஃப்ரோடோவை நாங்க புடிச்சிட்டோங்கிற மாதிரி ஏமாத்துறானுங்க. நம்ம பசங்களுக்கு பயத்தை காமிக்க பாக்குறாங்க. ஆனா இன்னும் நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் அவனுக்கு எதுவும் ஆகாது, உசுரோட தான் இருப்பான் அப்படின்னு நம்புறாங்க. இருந்தாலும் கண்ணு கலங்க
இருந்தது. நம்ம ஹீரோ அரகான் முன்னோக்கி வரான். யார் ராணி அப்படின்னு அவர் கேட்டா, உன் பாஸோட விரல்ல இருந்த நகத்தையே வெட்டி அவரை கொன்ன இசில்டோரோட வாரிசுடானா அப்படின்னு நம்ம ஆள் முன்னாடி பேணிக்கிறாப்ல. அப்படியே அவரோட கத்தி எடுத்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான்ல, இவனோட தலைய ஒரே வெட்டா வெட்டி சீருவாருங்க. எங்க பசங்களையே கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுத்தா சும்மா ஓடுவாரு, தலைய வெட்டிட்டாரு. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், கண்டிப்பா ஃப்ரோடோக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் முழுசா அவங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் கோட்டையின் வாசல் திறக்கப்படுகிறது, உள்ள இருக்கிற பட வெளியே வருது. படைகளை பார்க்கணுமே சொல்லிட்டு அந்த கோபுரத்தின் மேல இருக்கிற அந்த கண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த பக்கத்துல இந்த போரை பாக்குறதுக்காக திரும்பிடுதுங்க. இவ்வளவு நேரம் அதோட வசத்தால நம்ம ஹீரோ பெருசா எதுவும் பண்ண முடியாம அப்படியே துடுதுடிச்சு போய் கீழே கிடப்பான். யார சொல்றேன், ஃப்ரோடோ சொல்றேன். இப்ப அவரால் கொஞ்சம் கைதாங்களா எந்திரிச்சு நடக்க முடியுது. நடக்க முடியாம இப்போ ஊர்ந்து போவான், ஊர்ந்தும் போக முடியாம இப்போ மட்டையாயிட்டாங்க. இந்த பக்கத்துல நம்ம படையோ எதுக்கு இருக்கிறது, பிரம்மாண்டமான படை, நம்ம சில 100 பேர் தான் இருக்கோம், நம்மள சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்க, சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. அந்த பக்கத்துல சாம ஃப்ரோடோவை அவன் தோல் மேல தூக்கி போட்டுட்டு நடக்க முடியாத அவனை கூட்டிட்டு போவாங்க. நம்ம வீரர்களை சுத்தி இப்போ அவங்க ரவுண்டு கட்டியாச்சு, இப்ப நடக்க போற போர்ல கண்டிப்பா நம்ம பசங்க எல்லாரும் சாக வேண்டியதான், இவங்க இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் நம்ம ஹீரோ எரகான் கூட சாக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம நண்பன் ஃப்ரோடோக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி ஒத்த ஆளா ஓடுவாங்க. பின்னாடியே நம்ம ஹாபிட்ஸும் ஓடுவாங்க, அவங்க பின்னாடி நம்ம ஆட்கள் 3 பேரு, பின்னாடி ஒட்டுமொத்த படையும் ஓடி வருங்க. ஃபார் ஃப்ரோடோ, ஃப்ரோடோக்காக, ஃப்ரோடோக்காக கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் மேல சாம ஃப்ரோடோவை தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்த அந்த கொல்லம் குரங்கு மேலேயே வந்துருச்சுங்க. இவங்களை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு ஃப்ரோடோவோட கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்கும். சாம தான் வந்து காப்பாத்துவான், மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சாம அந்த குரங்கு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்குள்ள ஃப்ரோடோ என்ன பண்றான்னு பாருங்க, விறுவிறுன்னு அப்படியே எந்திரிச்சு ஓடுறாங்க. அந்த எரிமலைக்கு மேல போறான், எரிமலைக்குள்ள அந்த மோதிரத்தை போட்டுடலாம் அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்க. சாம பின்னாடியே ஓடுவான். இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம காண்டால்ஃப் ரொம்ப அருமையா சண்டை போடுறாரு, ஒவ்வொருத்தரும் 10 பேர் 20 பேர் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களை இன்னும் ஒரு பாடுபடுத்துறதுக்காக, காலி பண்றதுக்காக அங்க போர்ல இருந்து டிராகன்ஸோட பறந்து இந்த பக்கத்துல வந்திருப்பாங்கல்ல, தப்பி ஓடி வந்திருப்பாங்கல்ல, அவங்க இப்ப நேருக்கு நேரா வந்து இங்க நம்ம பசங்க எல்லாத்தையும் சாகடிக்க வருதுங்க. ஏற்கனவே எண்ணிக்கையில ரொம்ப கம்மி, இதுல டிராகன்ல வேற வராங்களே, எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா எப்பவும் போல நம்ம ஈகிள் படை இங்க வருது. ஈகிள்ஸ் வந்து அந்த டிராகன்ஸ் எல்லாம் ஒரு கை பாக்குதுங்க. டிராகன்களுக்கும் ஈகிள்களுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்து சும்மா விதவிதமா பறந்து கொத்து கொத்துன்னு கொத்தி அந்த டிராகன்ஸ் எல்லா பேத்தையுமே ஒரு வழி பண்ணுதுங்க. ஏண்டா டிராகனை வச்சு நீங்க ஆட்டம் போட்டா, எங்க கிட்ட ஈகிள்ஸ் இருக்குடா அப்படின்னு கழுகு படையை வச்சு ஆட்டத்தை காமிக்கிறாங்க நம்ம பசங்க. கழுகு படை அனுப்பியிருக்கிறது யாரு, நம்ம சொர்க்கபுரியோட அரசு தான், தேவையான சரியான நேரத்தில் அனுப்பிச்சிருவாங்க. அதே சமயம் எரிமலைக்குள்ள ஃப்ரோடோ வந்தாங்க, கீழே தூக்கி எறிகிற தூரத்துல தான் இப்போ அவன் நிக்கிறான். சாம பின்னாடி இருந்து கத்துறான், இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த மோதிரத்தை எடுத்து உள்ள தூக்கி எரு அப்படிங்கிறாப்ல. இவனும் அப்படியே கீழே தூக்கி போற நிலைமைக்கு வந்துட்டாங்க, அப்படியே கையை விட்டானா கீழே விழுந்துரும். அந்த சமயமா பார்த்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டிங் நடக்குதுங்க. பயபுள்ள கடைசி நேரத்துல இந்த மோதிரம் என்னோடது, இதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மோதிரத்தை எடுத்து அவன் விரல மாட்டிக்கிட்டான். அடங்கொன்னியா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து அந்த மோதிரத்தை அழிக்கிற நேரத்துல போய் இந்த மனுஷங்களோட ஆசை எங்க விட்டுச்சு, மோதிரத்தை போட்டு மறந்துட்டாங்க. சாம அவ்வளவுதான், ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு ஒப்பாரி வைப்பான். அதே சமயம் இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்ட அந்த கண்ணு எரிமலை பக்கம் திரும்புங்க. உடனே டிராகன்ஸ் எல்லாம் மோதிரத்தை அழிக்க விடாம காப்பாத்தணும் சொல்லி இங்க இருந்து படு வேகமா பறந்து எரிமலை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அத காண்டால்ஃப் நோட் பண்றாரு, என்னது டிராகன்ஸ் எல்லாம் அந்த பக்கத்துல பறந்து போகுது, அப்போ நம்ம பசங்க எரிமலைக்குள்ள போயிட்டாங்களோன்னு புரிஞ்சுக்கிறாப்ல. பட் அதுக்குள்ள நம்ம கொல்லம் குரங்கு வந்து நம்ம சாம பின்னாடி இருந்து கல்லால் அடிச்சு மயக்கமடைய செய்யுது. கண்ணுக்கு தெரியாம நிக்கிறது நம்ம ஃப்ரோடோ, அவனோட கால் தடத்த பயத்தை இங்கதான் நிக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவன் மேல குதிக்குதுங்க. அந்த கொல்லம் குரங்கு மேல குதிச்சு அந்த மோதிரத்தை புடுங்க பாக்கும். பட் அதுக்குள்ள இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஏரகானுக்கும் ஒரு பூதத்துக்கும் நடுவுல சண்டை, படு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அங்க என்னன்னா அந்த கொல்லம் குரங்கு என்ன பண்ணுது, நம்ம ஃப்ரோடோவோட விரலை கண்டுபிடிச்சு அந்த விரலை அப்படியே கடிச்சு எடுத்துற விரலோட சேர்ந்து மோதிரமும் வந்துருதுங்க. மோதிரம் வெளியே வந்ததுனால மறந்துகிட்டே நிக்க முடியாது, அவன் வெளிச்சத்துக்கு வந்துடுறான். அந்த மோதிரம் ஃபைனலி இப்போ அந்த குரங்கு கைக்கு கிடைச்சிருச்சு. அந்த மோதிரத்தை பாத்துக்கிட்டு ஐயா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த குரங்கு கத்திக்கிட்டே இருக்குங்க. அதே சமயம் ஒரு விரல் வெட்டுண்ட நிலைமையில நம்ம ஃப்ரோடோ அந்த குரங்கு கையில மோதிரத்தை பார்த்துட்டு இவனால தாங்க முடியாது, போய் அந்த குரங்கு கூட சண்டை போடுறாங்க. அந்த குரங்கு கிட்ட இருந்து அந்த மோதிரத்தை புடுங்க பாக்குறான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ எரகான் அந்த பூதத்தோட காலிலேயே அடிபட்டு சாக போற நிலைமையில இருக்கான். அந்த பக்கத்துல அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க, மோதிரத்தை புடுங்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த எரிமலைக்குள்ளே விழுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தொத்திப்பான், யாரு ஃப்ரோடோ தொத்திப்பான், அந்த குரங்கு மோதிரத்தை புடிச்சுக்கிட்டே அந்த எரிமலைக்குள்ள விழுந்துருங்க. எரிமலைக்குள்ள விழுந்து சாகர் தருவாயில கூட அந்த மோதிரத்தை மேலாப்புல புடிச்சுக்கிட்டு இருக்கும். பாடி ஃபுல்லா பொசுங்கினதுக்கு அப்புறம் அந்த மோதிரம் எரிமலையில விழுந்துருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த எரிமலை அந்த வெப்பத்துல தாங்க முடியாம அந்த மோதிரம் அப்படியே உருகும் பாருங்க, அவ்வளவுதாங்க மோதிரம் அழிஞ்சு போச்சு. அதே சமயம் மேல தொத்திக்கிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரோடோவை சாம கஷ்டப்பட்டு மேல தூக்கிறாங்க. அந்த பக்கத்துல மோதிரம் அழிஞ்சு அடுத்த செகண்டே அந்த கண்ணுக்கு என்னமோ ஆகுங்க. ஏன்னா இன்னும் இந்த வில்லன் சாகுறான், சாகாம இந்த மாதிரி ஒரு நெருப்பு உருவத்துல ஒரு கண் உருவத்துல கோபுரத்தின் மேல நிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவனோட ஆன்மால ஒரு பகுதி அந்த மோதிரத்துல இருந்ததுனாலதான். இப்ப அந்த மோதிரமும் அழிஞ்சதுனால அந்த கண்ணால இன்னும் இதுக்கப்புறம் தாக்குப்பிடிக்க முடியாது. சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பூதமா இருக்கட்டும், அரக்கர்களா இருக்கட்டும், எல்லா பேருமே அவ்வளவுதான், அந்த மோதிரம் அழிஞ்சிருச்சு, சாகுறான் சாக போறான் அப்படின்றது
நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அந்த படம் அங்க இருந்து தெரிச்சு ஓடுதுங்க. அங்க என்னடானா அந்த கோபுரமே சரிஞ்சு கீழே விழுது. அந்த கோபுரத்தோட சேர்ந்து மேல பயங்கரமா ஒளி வீசிக்கிட்டு இருந்த அந்த சௌரானோட கண்ணும் அந்த சௌரானோட நெருப்புமே உருவமே இல்லாம அருவமா இருந்த அந்த சௌரான் இங்க கொஞ்ச நேரத்திலேயே அதுவும் இல்லாம போய் ஒண்ணுமே இல்லாம வெட்டடமா மாறிடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறது. பைனலி நம்ம சௌரான் செத்துட்டான். பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சௌரான் செத்ததும் அதை பார்த்துட்டு இந்த அரக்கப்பட தப்பிச்சு ஓட பார்க்கும். பட் அதே சமயம் ஒரு பெரிய நிலநடுக்கமே அங்க உருவாங்க. அந்த கோபுரம் கீழே விழுந்ததுனால அந்த நிலநடுக்கத்துல நம்ம பசங்க நிக்கிறாங்க இல்ல, அந்த நிலப்பரப்பு மட்டும் அப்படியே இருக்க சுத்தி இருக்கிற நிலப்பரப்பெல்லாம் அப்படியே இடிஞ்சு பாதாள உலகத்துக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டா போய்கிட்டு இருக்கோம். அதுலயே இந்த அரக்கர்களும் நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க சாதிச்சிட்டாங்க, அந்த மோதிரத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பசங்க எல்லாம் யாரு இங்க போர் புரிஞ்சிட்டு இருக்கவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிற சமயம் அந்த எரிமலை அப்படியே வெடிச்சு செதறங்க. ஐயோ உள்ள போன நம்ம பசங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களே அப்படின்னு நம்ம பசங்க பார்த்து யாரு ஃப்ரோடோ எல்லாம் செத்து போயிடுவாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இவங்க எல்லாம் பார்த்து வருத்தப்படுறாங்க. அந்த எரிமலை வெடிச்சு செதறும் போது மேல பறந்துகிட்டு இருக்கிற டிராகன்ஸே செத்து மயங்கி படுத்து கிடப்பாங்க. அதே சமயம் நம்ம மந்திரவாதி காண்டால்ஃப் கழுகுல பறந்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஆளாக்கா தூக்கிட்டு போறாருங்க. பசங்களை அந்த கழுகுகள் தூக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பேருமே சொர்க்கபுரியில இருக்காங்க. கழுகு கொண்டு வந்து இங்க இறக்கி விட்டாச்சு. ஃப்ரோடோ முழிக்கிறான், முத ஹாபிட்ஸ் ஓடி வராங்க, காண்டால்ஃபை பார்த்து சந்தோஷப்படுறான், மலைக்குள்ள ஓடி வரா, பின்னாடியே லிகோலஸ் வராப்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வராரு, கடைசியா நம்ம சாமங்கன்னு கேட்டா சாமு வராங்க. எல்லா பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க, நினைச்சதை சாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காண்டார்ல ஒட்டுமொத்த படையும் ரெடியா இருக்கு. அந்த மரம் கூட பட்டு போன மரம் கூட இப்ப பூ பூத்து நல்லபடியா இருக்குங்க. காண்டால்ஃபோட கையினால அந்த கிரீடத்தை நம்ம ஹீரோ ஏரகானுக்கு சுட்ட ஏரகான் மறுபடியும் இந்த காண்டாரோட மன்னராகிறான். இசில்டோரோட வாரிசு பல போராட்டத்துக்கு அப்புறம் காண்டாரோட மன்னர் ஆயிட்டாப்ல. அதே சமயம் அந்த இளைய இளவரசன் அப்புறம் நம்ம இளவரசி அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒன்னா இருக்காங்க. அவங்களை பார்த்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷங்க. எல்லா பேரும் வணங்க. நம்ம அரசர் இப்போ முன்னோக்கி போயிட்டு இருக்காப்ல. அதே சமயம் லிகோலஸ் எல்ஃப் வீரர்களோட அங்க வர வந்து கட்டி பிடிச்சு அரசருக்கு ஆறுதல் சொல்ற, பாராட்டு சொல்ற, ஏதோ ஒண்ண மறைச்சு வச்சு கொண்டு வராங்க. என்னன்னு கேட்டா இந்த எல்ஃப் இனத்தோட பரிசு அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா திரைக்கே அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஏரகான் காதலிச்ச அந்த எல்ஃப் காதலி தான் இருக்காங்க. அப்பாவோட பர்மிஷனோட இப்போ ஏரகான கல்யாணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பாவே போடா டாலிங்னு அனுப்ப பொண்ணு அரசர் பக்கத்துல வர ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் எடுத்துக்கிறாங்க. பைனலி இவங்களோட காதல் ஒன்னு சேர்ந்துருச்சுங்க. அரசரும் அரசியும் ஒன்னா இப்ப நடந்து வராங்க. நடந்து வந்தா நம்ம நிலக்குள்ளர்கள் நாலு பேரும் வணக்கம் சொல்றாங்க. அப்படியே தலகுனிஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க. இங்க நம்ம அரசர் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க, நீங்க யாருக்குமே தலகுனிய கூடாது, நீங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்ல, நாங்க தான் உங்க முன்னாடி தலகுனியனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லா பேரும் எல்ஃப் அரசர்கள் அது இதுன்னு பார்க்காம ஒட்டுமொத்த பேரும் நம்ம பசங்க நாலு பேர் முன்னாடி அப்படியே மண்டி போடுவாங்க பாருங்க. இதை விட என்னடா மரியாதை வேணும்ன்ற மாதிரி இருக்கும். நம்ம பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷங்க. அப்புறம் அவங்களோட சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. நல்லபடியா ஜாலியா சரக்கடிக்கிறாங்க. நம்ம சாம அந்த பார்ல ஒரு பொண்ணு வேலை பார்ப்பா. அவளை இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுவான் பட் போய் பேசுறதுக்கு பயப்படுவான். பட் இப்போ இவ்வளவு பெரிய அட்வென்ச்சருக்கு அப்புறம் சாமுக்கு பயம் வருன்றீங்க? சுத்தமா பயம் இல்ல. போய் அந்த பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணன்னு எல்லாம் சிறப்பா நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரோடோ என்ன பண்றான்னா, இவங்களோட மாமா பில்போ எப்படி புக் எழுதினாரோ அந்த புக்கு தான் ஹாபிட்னு வந்தது இல்லையா, அதே மாதிரி இப்போ இவன் புக் எழுதுறாங்க. இந்த புக்கு தான் த ரிங்ஸ் சொல்லிட்டு அடுத்த ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவது பாட்டம் பார்த்தோம்ல, இது எல்லாமே இவர் எழுதுன அந்த புத்தகத்தினால தான். இன்னும் இந்த புத்தகத்துல நிறைய பக்கங்கள் இருக்கு, அந்த பக்கங்களை நீ எழுதுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரோடோ சொல்றாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பில்போ இன்னும் வயசாகி ஒரு மாதிரியா இருப்பாப்ல இல்லையா, பில்போவை கூட்டிட்டு நம்ம பசங்களோட சேர்ந்து இங்க இருந்து சொர்க்கபுரிக்கு போறாங்க. எதுக்காக அங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற நம்ம சொர்க்கபுரியோட அரசியும் சரி அரசனும் சரி அவங்களோட மருமக நிலவால் எல்ஃபுகளோட அரசர் இருக்காரு இல்லையா, அவரும் சரி எல்லா பேருமே அந்த சகா நிலத்துக்கு போக போறாங்களா. ஏன்னா அவங்களுக்கு மரணம்னு கிடையாது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்க போறதுதான் இவங்களுக்கு சந்தோஷம் திருப்தி எல்லாமே. அந்த சகா நிலத்துக்கு இவங்க கிளம்புறாங்க, கப்பல்ல போக போறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பில்போவையும் கூட்டிட்டு போறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஏன்னா இவரு அந்த ஹாபிட்ல பண்ணாத சாதனைகள் இல்ல, இந்த உலகத்துக்காக செய்யாத தியாகங்கள் இல்ல, அதனாலதான் பில்போவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. பொதுவா அந்த இடத்துக்கு எல்ஃப் மட்டும் தான் போக முடியும்.
அவங்க விருப்பப்பட்டு மனிதர்கள உன்னதமான நிலை அடைஞ்ச சில பேரை மட்டும் கூட்டிட்டு போவாங்க. அப்படித்தான் இப்போ மனிதர்களா இருக்கிற காண்டால்ஃப், பில்போ, நம்ம ஃப்ரோடோ எல்லா பேருமே அந்த சஹா நிலத்துக்கு போறாங்க. சாமு எல்லாரையும் வலியமிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப திருப்தியா சந்தோஷமா குடும்பங்கட்டியோட நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தி எண் அப்படின்னு படம் போட்டு இந்த பிரம்மாண்டமான படைப்பை இதோட முடிச்சிடறாங்க. எப்படி அருமையா இருந்துச்சுல? எப்பேற்பட்ட படம், எப்பேற்பட்ட காவியம். பிளேலிஸ்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேங்க. ஆறு பாட்டையும் சேர்ந்தாப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.